அதன் அடிப்படையில் வாழ்ந்து மறுமையிலே நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கம் என்கின்ற மகத்தான பாக்கியத்தை பெறக்கூடிய இவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஏற்றருள்வானாக என என்னுடைய துவக்க உரையை நான் முடித்து கொண்டு இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் அவசியம் தெரிய வேண்டிய ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டிய ஒரு தலைப்பு. நம்ம இந்த தலைப்பின் கீழ் பல சந்தர்ப்பங்களிலே அதை பற்றிய விளக்கங்களை அவ்வப்போது நாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். இருந்தாலும் இது திரும்ப திரும்ப நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. அன்பு சோர்களை, நம்மளுடைய இந்த ஜம்மியா துவங்கப்பட்டு ஏறக்குறைய 35 ஆண்டுகள் கடந்துவிட்டது. அதற்கென ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்துக்குள்ள அதே ஆரம்பகால அந்த துவக்க வரலாறை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள், கண்டவர்களும் இருக்கிறார்கள். நமது அமைப்பு துவங்குகின்ற காலத்தில் பிறக்காதவர்களும் நம்மளே நிறைய இருக்கிறார்கள். அதனால் நம்ம ஒரு ஜமாஅத்தில் ஈடுபட்டு அந்த ஜமாஅத்தில் அங்கம் வகித்து அந்த ஜமாஅத்தோடு இணைந்து அந்த ஜமாஅத்துடைய நோக்கங்களையும் செயல்பாடுகளையும் ஆதரித்து சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது அந்த ஜமாஅத்தை பற்றிய வரலாறுகளை கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும். தெரியாமல் அந்த ஜமாஅத்தை ஆதரிப்பதும் அந்த ஜமாஅத்தை பின்பற்றுவதும் என்பது அது கேள்விக்குறியாக ஆகிவிடும். ஒன்றை தெரியாமல் போய் ஒன்றை ஃபாலோ பண்ணுது, தெரியாமல் கண்மூடித்தனமாக பின்பற்றுவது என்று ஆகிவிடும். இஸ்லாம் எந்த ஒன்றையும் கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை இஸ்லாம் வெறுக்கிறது. கண்மூடித்தனமாக யாரையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தையும் நம்ம அங்கீகரிக்கவும் கூடாது, அதை உண்மைப்படுத்தவும் கூடாது. எதுவாக இருந்தாலும் தெளிவான வழியிலே நாம் செல்ல வேண்டும். தெளிவான வழியில் பசீரத்தோடு செல்ல வேண்டும். நபீனாலும் சொல்லுது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லி காமிக்கிறார், குல் ஹாதி ஸபீலி அதுவு இலல்லாஹி அலா பசீரத் அனா வ மன் இத்தபாஅனி வ சுப்ஹானல்லாஹி வ மா அன மினல் முஷ்ரிகீன் என்கின்ற இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான், இது என்னுடைய தெளிவான பாதை. நபிகள் நாயகம் சொல்லாதுன்னு சொல்லும்போது அவங்கள சொல்ல சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, நீங்கள் சொல்லுங்கள், கொல் ஹாஜி சபீலி, இது என்னுடைய பாதை, தெளிவான பாதை, அந்த பாதையில் தான் உங்களை நான் அழைக்கின்றேன். நான் உங்களை கண்மூடித்தனமாக அழைக்கவில்லை, அலா பசீரத்தின், தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில், தெளிவான போதனைகளின் அடிப்படையில், உண்மைகளின் அடிப்படையிலே உங்களை நான் அழைக்கிறேன், நானும் அழைக்கிறேன். ஒமான் இத்தபானி, என்னை பின்பற்றியவர்களும் இந்த சத்திய பாதையின்பால் உங்களை அழைக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லி காமிக்கிறான். அப்போ எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும், எந்த ஒரு ஜமாஅத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும், ஏன் நாம் இதிலே இருக்கிறோம், மற்ற ஜமாஅத்தை நாம் ஏன் புறக்கணித்திருக்கிறோம், இதை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று தெரிந்தால்தான் அதற்காக வேண்டிய அத்தனை தியாகம் செய்ய நம்ம முன் வருவோம். இன்னை தியாகங்கள் குறைந்து விட்டது, அர்ப்பணிப்பு தன்மைகள் குறைந்து விட்டது. காரணம் என்ன, நாம் ஏற்றிருக்கக்கூடிய அந்த ஜமாஅத் அந்த இதில் பிடிமானம் இல்லை, சரியான பிடிப்பில்லை, அது தளர்ந்து போய் இருக்கிறது. எல்லோருக்கும் இல்லை, சிலர் அப்படி இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அதை பற்றிய உறுதிப்பாடும் எப்படிப்பட்ட ஒரு ஜமாஅத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு கொள்கையிலே அல்லாஹ் தஆலா நம்மை இணைத்திருக்கிறான், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ற அந்த முக்கியத்துவத்தை புரிய ஆரம்பித்து விட்டால் எதையும் அர்ப்பணிப்பதற்கு தயாராகிவிடுவார்கள். எதையும் அர்ப்பணிப்பார்கள், தன்னுடைய சொத்து, தன்னுடைய சுகம், தன்னுடைய மனைவி மக்கள்,
தன்னுடைய உடைமைகள் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்வார்கள். நான் அவரிடத்தில் மிகவும் நேசத்துக்குரியராக ஆகணும். யாரை விட? அவன் பெற்ற பிள்ளையை விட, அவரை பெற்ற தகப்பனை விட, அவருடைய உத்தார உடையோட அத்தனை மனிதர்களை விட, உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களை விட என்னை நேசிக்காதவரை நீங்கள் உண்மையான மூமினாக ஆக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேசம், ஒரு பிடிப்பு, கொள்கை பிடிப்பு வருகின்ற பொழுதுதான் அது எவ்வளோ பெரிய புரட்சியை ஏற்படுத்திவிடும். ஏற்படுத்தியிருக்க வேண்டும். நம்முடைய இந்த 35 கால கட்டத்தில் எவ்வளவு புரட்சிகளை, கொள்கை புரட்சி, ஒரு மனித குலத்தில் மக்களை மாற்றத்தை, அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் சிறுக்கிலும் இணை வைப்பில் இருக்கக்கூடிய அந்த மக்களை எவ்வளோ பெரிய மாற்றங்களை இந்த நாட்டில் நம்ம கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் இவ்வளோ பெரிய காலகட்டத்திலும் நாம் ஒரு பெரிய மாற்றங்கள் சரியான முறையில் நாம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த நாம் கொண்டிருக்கின்ற அந்த கொள்கையில் உள்ள பிடிமானமும் ஒரு அர்ப்பணிப்பு தன்மையும் அதற்கு இல்லை. அதனால் தான் முதல்ல இதை நம்ம சரியாக நம்ம தெரிய வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உயர்வான கொள்கையில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய அந்த கொள்கைங்கிறது நம்ம உயிரை விட மேலானதுங்கிறது முதல்ல புரியணும். நாம் ஏற்றிருக்கின்ற கொள்கை நம்முடைய உயிரை விட மேலான கொள்கிறது. அப்போ தான் உயிரை தியாகம் செய்ய முன் வருவோம். உயிர் போனாலும் பரவாயில்ல, என் கொள்கை எனக்கு வேணும், அதுதான் நாளைக்கு என்ன காப்பாற்றும், அதுதான் எனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்துவிட்டால் அத்தனையும் அர்ப்பணிப்பதற்கு தயாராகி விடுவார்கள். நபித்தோழர்கள் அப்படித்தான் செய்தார்கள். நபித்தோழர்கள் அப்படித்தான் செய்தார்கள். லா தஜிது கௌமன் யுஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு வ லௌ கானூ ஆபாஹும் அவ் அபனாஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும் உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். இந்த வசனத்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கலாம்? இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். அன்புச்சவர்களே, கொள்கைவாதிகளே, ஆலிம்கள்லாம் நிறைய இருக்கிறீங்க, மாஷாஅல்லாஹ், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரம்ப காலங்களில் சொல்லப்பட்ட வசனங்கள் அல்லா தாலா இந்த சுருக்கமான இந்த நேரத்தில் விரிவான அந்த விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பில்லை. இந்த அல்லா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? ஒரு சாராருடைய உள்ளத்தில், ஏ அங்கே தலைமுகம் பேசாத, யார் பேச, ஒரு சாராருடைய உள்ளத்தில் அல்லா என்ன செய்கிறானா, ஈமானை எழுதிடுறான். ஈமான் சொல்லிட்டு சீல் வச்சிடறான். சீல் எதில்? கல்பில். அல்லா தால கல்பில, கல்பில எழுதிடுறான். கத்தப, கத்தபனா எழுதினான், எழுதி விடுகிறான். என்னது? ஈமான் என்று அந்த கல்பில் எழுதுறானா, எழுதுறானா? இது இது யா, இது மறக்க முடியாது, யாரும் மறக்க முடியாது. இது இதை இதுக்கு மாற்று கருத்தெல்லாம் கொடுக்க முடியாது. எழுதுறானா எழுதினா தான், எழுதுனாங்கிறதுக்கு வேறு அர்த்தம்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஜமாத் தான் நம் ஜமாத்து. அதை விளையிலைங்க, வேற மாற்று கருத்து சொல்லக்கூடியதுக்கு கொடுக்க ஜமாத்த எதார்த்தம் எது குரான் சொல்லுகிறோ அதை அப்படியே நம்பணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் கத்தபா என்று சொல்லிவிட்டான், ஈமானை எழுதிவிட்டான். எதில்? கல்பில் எழுதியிருக்கான். கல்பில் கலத்தி பார்த்தா அங்கே ஈமான் எழுதப்பட்டிருக்கும். அது நம்ம நம்புறாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, அது ஆனால் கல்பில் எழுதியிருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டாலும் சரி, ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான். அதில் வேறு அங்கே அப்பீல் கிடையாது, வேறு அப்ஜெக்ஷன் அங்கே பண்ண முடியாது. எழுதி இருக்கும், ஆனால் தேடி பிடிக்கணும் கல்பு. அது இருக்கும், அது எழுதி இருக்கும். நம்மள ரெண்டு மலைக்கா அல்லாத்தில் நியமிச்சிருக்கான, எங்கே மலைக்கா நோண்டி பார்த்தா மலைக்கு இருக்குமா? அதனால் மலைக்கு இப்போ கண்ணில் தெரியறதால மலைக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் எல்லாம் எழுதியிருக்கானா, கல்பில் எழுதியிருக்கிறான். எழுதுனான் ஒரு சாராருக்கு கல்பில் ஈமான் எழுதிட்டானான். அவர்கள் யார்? அந்த சாரார் யார்? அதான் அந்த சாராராக தான் நம்ம ஆகணும். அந்த அப்படிப்பட்ட கல்பில் ஈமான் எழுதப்பட்ட ஜமாத்தினராக நம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஜமாத் அந்த ஜமாத். கல்பில் ஈமான் என்று எழுதப்பட்டவர்களாக மாற வேண்டும். நல்லா விளையுங்க. நம்ம கல்பில் ஈமான் எழுதப்பட்டிருக்கிறதா? எழுதப்படுவதற்குண்டான எல்லா தன்மைகளும் என்னற்ற இருக்குதா?
ஆமா இருக்குன்னு நமக்கு நாமே முதல்ல சான்று கொடுக்கணும். ஏன்னா அடுத்தவர்கள் கொடுக்குற வேற, நம்மளே நமக்கு சான்று. ஆமா அதுக்கு தான் தகுதி தான், நான் எல்லாம் கரெக்டாக அல்லாஹ் சொன்ன அந்த சிபத்தெலாம் என்னட்ட இருக்குது. அதெல்லாம் என்ன சொன்னான், அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மாற்றமாக கொள்கையை சொல்லக்கூடியவர்கள், மாற்றமான பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், உலகக்கான ஆபாவும் அவருடைய பெற்றோர்களாக இருந்தாலும், அவ் அபுனாகும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், அவ் இஹ்வானகும் அவ் உடம்பிறந்த சகோதராக இருந்தாலும், அவ் அஷீரத்தாகவும் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மாற்றமாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு மாற்றமானவர்களை நேசிக்கக்கூடியவர்களை இவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் மூமினே இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த நிலை அல்லாஹ்வுடைய மார்க்கமா, சத்திய கொள்கையா வாப்பாவா, சத்திய கொள்கையா மகனா, சத்திய கொள்கையா பொண்டாட்டியா, சத்திய கொள்கையா உறவினர்களா, சத்திய கொள்கையா துனியாவா, வருகின்ற பொழுது நமக்கு இந்த சத்தியம் தான் வேணும். ஹக்கு சரியான பாதை கொள்கை ஈமான் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் தான் எனக்கு அல்லாவுடைய தூதருடைய வழிதான் என்ற நிலைக்கு யார் வந்து விடுகிறார்களோ அவருடைய கல்வியில் தான் என்ன எழுதப்பட்டிருக்கும், ஈமான் என்று எழுதப்பட்டிருக்கும். அன்பு சகோதரர்களே, அதனால இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் உருவாக்க வேண்டும், அல்லாஹை தெரிகின்ற மக்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் ஜமாத். அதனால இந்த ஜமாத்துடைய வரலாறை ஓரளவு நம்ம தெரிவது நம்ம இது கட்டாய கடமையாக இருக்கிறது. இப்போ இந்த ஜமாத்துடைய வரலாறுலாம் இப்போ இந்த நேரத்தில் சொல்கிறாங்க, மணிக்கூர் கணக்கில் ஆகும், அக்கு வேற ஆணி வேறெல்லாம் சொல்லி உங்களுக்கு வளர்க்குற இதற்கா புரிய வைக்கிறதா, அது ஒன்றா படி சொல்லணும், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இங்கே எனக்கு பின்னால் பெரிய ஷேக்மார்களெல்லாம் உங்களுக்கு மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகளையும் போதனைகளையும் சட்டங்களை வளர்க்க வந்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னோடியாக இந்த வரலாறை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் அடுத்தால் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் உங்களுடைய கல்வில் அது இருக்கும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கிருபையினால் நீங்களெல்லாம் இங்கே வருகை தெரியக்கூடிய சகோதரர்கள்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல, நம்ம லேசாக மதிப்பிட முடியாது. இங்கே நீங்கள் முன்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மதிப்பு மிக்கவர்கள், அதாவது மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தவர்கள், ஊரை புறக்கணித்தவர்கள், உறவினர்களை மறுத்தவர்கள், எதிர்த்தவர்கள், இந்த ஜமாத்துக்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரம் தங்களுடைய நேரம் அத்தனையும் செலவு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்ச சகோதரர்கள் தான், தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஜமாத்தாக இங்கே இந்த அரங்குக்குள்ள நீங்கள்லாம் இருக்கிறீர்கள். அதனால் உங்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது. இந்த மார்க்கத்திற்காகவும் இந்த ஜமாத்தினுடைய நலனுக்காகவும் அல்லாஹ்வுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பகுதிகள் எல்லாம் மஷா அல்லாஹ். எனவே அது பாராட்டப்பட வேண்டும், உங்களுடைய முயற்சி பாராட்டுக்குரியது, உங்களுடைய முயற்சி அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மதிப்பை பெற்றுத்தரக்கூடியது. ஒவ்வொரு பகுதியிலும் இன்றைக்கி அல்ஹம்துலில்லா ஒவ்வொரு பகுதியிலும் மர்க்கசுகள் இன்றைக்கு சிறப்பான முறையில் தலை நிமிர்ந்து நிற்கிறது. நமது ஜமாஅத்துடைய அந்த லட்சியத்தை அலங்கு நிறைவேற்றுகின்ற ஒரு களமாக இன்றைக்கு மர்க்கசுகள் எல்லாம் ஒவ்வொரு ஊரிலும் சிறப்பான முறையிலே இது அலங்கரித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரினுடைய அலங்காரமே நமது மர்க்கசு தான். அங்கே எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் அது பிரச்சனை இல்லை, அந்த ஊரை அலங்கரிப்பது அந்த பகுதியை அலங்கரிப்பது நம்மை ஜம்யாவால் உருவாக்கப்பட்ட மர்க்கஸ் தான், அதுதான் கொள்கை கேந்திரம். இந்த கொள்கை கேந்திரங்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட அந்த கொள்கை கேந்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் சில கேந்திரங்கள் உருவாகிக்கொண்டே இருக்கிறது, மர்க்கசுகள் உருவாகிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழகம் முழுக்க, கன்னியாகுமரியிலிருந்து துவங்கி சென்னை வரை, நாகூரிலிருந்து துவங்கி ராமநாதபுரம் வரை, தெற்கிலிருந்து வடக்கையும் கிழக்கிலிருந்து மேற்கையுமாக நாலா பகுதிகளிலும் மாஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் கொள்கை அடிப்படையிலே இணைக்கின்ற
அந்த இணைப்பு பாலமாக இருக்கின்ற அந்த மர்கஸ்கள் ஒவ்வொன்றும் அங்கங்கே இருக்கிற, எங்கே போனாலும் நமக்கு மர்கஸ் இருக்கிறது. நம்மளை வரவேற்பதற்கு நம் சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். 2019 இந்த நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குகிறோம். ஆனால் 1970 முன்னால் உள்ள நிலையை கொஞ்சம் திரும்பி பார்க்கின்ற பொழுது தமிழகத்துடைய நிலை, நீங்களும் இங்கே முதியவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள், 70 தாண்டினவர்களும் இருக்கிறார்கள், 60 தாண்டினவர்கள் இருக்கிறார்கள். இங்கே இருப்பதில் இளைஞர்களை என்னால் பார்க்க முடியவில்லை. அதாவது கல்யாணம் முடிக்காத சகோதரர்கள் யாராவது இருக்கிறார்களா என்பது எனக்கு யாருக்கு எனக்கு இப்போ எனக்கு பிடிபடலை. கல்யாணம் முடிக்காத இளைஞர்கள் நம் ஜமாத்திலிருந்து வந்திருக்கிறார்களை பார்த்தா யாரையும் தெரிய மாட்டேன். என்ன சின்ன பிள்ளை அங்கே அங்கே சின்ன பிள்ளை, அது இல்லை அவங்கள நம்ம ஜமாத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கல்யாணம் முடிக்காத ஆள் யாராக இருக்கா கை வைத்துங்க. ஆனால் கல்யாணம் முடிக்க பிடிக்காமல் இருக்கிறாங்க, ஆனால் பருவம் தாண்டிட்டுது, வயி தாண்டி இருக்க சார், இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. கல்யாணம் முடிக்க வேண்டிய பருவம் தாண்டி விட்டது, ஏதோ காரணங்களால் அவர்கள் வச்சார்கள். நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் 1-2 இருக்கிறார்கள், ஆனால் ரொம்ப ரெண்டு மூணு பேர்கள் தான் இருக்கிறார். காரணம் இந்த ஜமாத்தில் முதியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் உத்வேகத்தோடு ஜமாத்து துவங்குகின்ற நேரத்திலே அதில் உழைத்தவர்கள், இணைந்தவர்கள். எனவே அன்பு சோழர்களே, அந்த காலத்தில் தமிழகத்துடைய நிலையை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்ப்பீர்களானால், இன்றைக்கு நம்ம மாஷா அல்லாஹ் இன்றைக்கு ஏகத்துவ கொள்கையினுடைய ஜோதி இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. பிரகாசம் அந்த ஒளி நம் பக்கம் நாலா பாகத்திலும் ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது, அதை பார்த்து நம்ம மகிழ்கிறோம். ஆனால் இந்த பிரச்சாரம், இந்த ஒளியை மக்களுக்கு கொடுக்க துவங்குவதற்கு முன்னால் தமிழகத்தை பார்த்தீர்களானால் அது ஒரு இருண்ட காலம். நீங்களும் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். சில சகோதரர்கள் முதியவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அந்த காலங்களையெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். தமிழகம் எப்படி இருந்தது? தமிழகம் என்றால் தமிழகத்துடைய தோட்டத்தையும் மரத்தையும் பூமியும் பார்க்க சொல்லலை. தமிழகத்திலே வாழ்ந்த முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருந்தது? முஸ்லீம் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்தது? கொள்கை அடிப்படையிலே, நம்பிக்கை அடிப்படையிலே, செயல்பாடுகள் அடிப்படையிலே, கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலே எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தது? அதை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தால்தான் வரலாற்றிலே நாம் எப்படிப்பட்ட மாற்றங்களை நமது ஜமாத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை உங்களால் புரிய முடியும். அதை திரும்பி பார்க்காதவரை நிச்சயமாக நம்ம இருக்கக்கூடிய இந்த டேஸ்ட்டை, நம்ம இப்போ இருக்க அனுபவிக்கக்கூடிய டேஸ்ட்டை சரியாக புரிய முடியாது. அந்த டேஸ்ட்டை, நம்ம இருக்கக்கூடிய கொள்கை டேஸ்ட்டை புரியவே இல்லை. அந்த கொள்கையினுடைய ருசியை சரியாக நம்ம அனுபவிக்காமல் இருக்கிறோம். காரணம் என்னென்னா, அது கடந்து வந்த பாதைகளை சரியாக நாம் புரியவில்லை. கடந்து வந்த பாதைகளிலே இருந்த கரடு முரடுகள் எல்லாம் நாம் என்ன செய்யல, கொஞ்சம் படித்து பார்க்கவில்லை. அதனால் இன்றைக்கு அதனுடைய ருசியை புரியவில்லை. அன்பு சோழர்களே, ஆரம்ப காலங்களில் தமிழக மக்கள் முஸ்லிம்கள் ஏராளமாக வாழ்ந்தார்கள். முஸ்லீம் எங்கே பார்த்தாலும் முஸ்லீம் இருந்தார்கள். தமிழகத்தில் இன்றைக்கு 60 லட்சம் முஸ்லீம்கள் தானா என்று சொல்லப்படுகிறது. ஏராளமான முஸ்லீம்கள் பள்ளி வாசல்கள், மதரசாக்கள் எல்லாம் இருந்து தான் இருந்தது, இல்லாமல் இல்லை. நம்முடைய பிரச்சாரம் என்ன, ஒரு 35 வருஷம் தானே இப்படி போனால் அந்த காலம் 40 வருஷம் இந்த எழுச்சி ஆரம்பிக்கு 40 வருஷம் சொல்லலாம். அதுக்கு முன்னால் என்ன முஸ்லீம்கள் இல்லையா? தமிழகத்தில் முஸ்லீம்கள் இல்லையா? தமிழகத்தில் மார்க்க அறிஞர்களோட பேரில் யாரும் இருக்கவில்லையா? தமிழகத்தில் மதரசாக்கள் இருக்கவில்லையா? மதரசாக்கள் இருந்தன, முஸ்லீம்கள் என்ற பேர் சொல்லக்கூடிய இருந்தார்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கத்தான் செய்தார்கள். அன்புச்சோர்களை
எல்லாம் இருந்தது. முஸ்லீம்கள் இருந்தார்கள், முஸ்லீம் அறிஞர்கள் சொல்லக்கூடிய இருந்தார்கள், முஸ்லீம்களுக்குடைய மதரசாக்கள் இருந்தது, ஆனால் இஸ்லாம் இருக்கவில்லை. இஸ்லாத்துடைய யதார்த்த துவத்தம் இருக்கவில்லை. நல்ல வழங்கினீங்க அன்புச்சவர்களை. இப்பதான் வராங்க கன்னியாகுமரியிலேருந்து, இப்பதான் வராங்க, பார்த்துக்கிடுங்க. 11:30 ஆயாச்சு, 11:30 ஆயாச்சு. நான் பாருங்க, நம்ம 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய, நான் இங்கே முதல் நபராக நான் தான் இங்கே உள்ள வந்திருக்கேன். நாங்கள் தான் இங்கே கோட்டாலேருந்து வந்தவங்க. காரணம் என்னன்னா, இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணரணும். இந்த கட்டுப்பாடு நம்மள்கிட்ட வரணும். அதை உருவாக்குறது தான் நம்ம ஜமாஅத்து. நம்ம ஜமாஅத் இந்த கட்டுப்பாட்டை வாழ்க்கையில் அமுல்படுத்தாவிட்டால் நம்முடைய எந்த பிரச்சாரம் பயனற்றது, வேஸ்ட். தி பங்க்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் ஜமாஅத். இது நம்ம ஒவ்வொரு இதிலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். பங்க்சுவாலிட்டி, பங்க்சுவாலிட்டி. அதை நாங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கோட்டாரில் அந்த காலத்திலிருந்து. அந்த நான் என்றைக்கு நம்ம கோட்டாரில் பிரச்சாரம் ஆரம்பித்தோமோ அந்த காலத்திலேருந்து மாறி பின்னால் மாறி பின்னால் ப்ரோக்ராம்னு சொன்னால் தாவாயிட்டு சொன்னால் தென்ன பெஞ்ச போடுவோம், நம்ம பெஞ்ச தூக்கி போடுவோம், மைக்கை வைப்போம், நாங்கள் தான் நின்று பேச. முன்னால் யார் இருந்தாலும் சரி, இல்லாமலையாக போனாலும் சரி, பெஞ்சு கேட்கும். அப்படி தான் சொல்லுவோம், மலைக்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்படி தான் ஆரம்பித்தோம். அந்த ஃபங்க்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தவர்களை முடியாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை முடியாது, பங்க்சுவா எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, குறிப்பிட்ட நேரத்துக்கு வர முடியாது, அந்த வேலை இந்த வேலை இதெல்லாம் பச்சை போய். நம்ம என்ன பாருங்க, கல்யாண வீட்டில் போய் காத்து கிடக்கிறாங்க தவிதவாதி பிள்ளையில. கல்யாண வீட்டில் போய் காத்து கிடக்கிறான், 11 மணிக்கு வரான்னா அங்கே 10:30க்கு போய் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வரையிலையா, மாப்பிள்ளை வரையிலையா, மாப்பிள்ள வாரார் 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 வந்து கொண்டு இருக்கிறார், வந்து கொண்டு இருக்கார். கார் அங்கே வந்துட்டுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும், 5 நிமிஷத்துக்கு வந்துடும். எல்லாம் அவர் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் பார்த்து மாப்பிள்ளை இது பார்த்து சுபஹானல்லாஹ், சுபஹான். இந்த கேடுகட்ட கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக நம்ம ஜமாஅத்து அது கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இதுக்கெல்லாம் கொடுக்கணும். நாங்கள் வந்து காத்திருக்கிறோம், வகுப்பு எடுக்கக்கூடிய முதல்ல வந்து நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். அதுதானா அன்பு சோரே, நான் உரிமையோடு சொல்கிறேன், உரிமையோடு சொல்கிறேன். நீங்களாம் சகோதரர்கள், சகோதரத்துவ பாசத்தோடு சொல்கிறேன். காரணம் உங்களோட காலாகாலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். அதனால் யாரும் இதை அழுத்தமாக சொல்கிறோம் சொல்லிட்டு யாரும் மனசில் இதான் நினைக்கக்கூடாது. நம்மளை நம்ம மாற்றுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பாக நீங்கள் நினச்சிக்கணும் அன்பு சோதர்களே. ஒரு சகோதரத்துவ பாசத்தோடு சொல்கிறோம். நாங்களாம் எங்கள் காலம்லாம் முடிஞ்சுது, இங்கே அடுத்து உங்கள் காலம். எதிர்காலங்களில் நம் ஜமாஅத் இப்படிப்பட்ட நிலையை போக்கி கட்டுப்பாட்டை அமுல்படுத்துகின்ற ஒரு ஜமாஅத்தாக இருக்கணும். முஸ்லீம் சமூகம் என்றாலே இன்றைக்கு கட்டுப்பாடே இல்லாத ஒரு சமூகம். கட்டுப்பாட்டு குறைப்பட்ட சமூகத்துக்கு ஒரு முன் உதாரணம் என்று சொன்னால் அது முஸ்லீம் தான். இந்த ஜும்மாவில் கூட அதான் சொன்னேன், கட்டுப்பாடு இல்லாத ஒரு சமூகத்தை பார்க்கறது தான் முஸ்லீம் சமூகத்தை பாருங்க. மற்ற எந்த சமூகத்தினே அது பார்க்க முடியாது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இன்றைக்கி கட்டுப்பாடு பாருங்கள். மற்ற ஜாதிக்காரன் இன்றைக்கான், மற்ற மதத்தமாக இருக்கலாம், அதில் டெல்லியிலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை சுட்டி காட்ட இவன் தான் அத்தனை பேர் பேசுகிறான், அத்தனை பேரும் அவனை பேசுகிறான், அத்தனை ஜாதிக்காரன் பேசுகிறான், அத்தனை மதத்தவரும் பேசுகிறான். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் மதக்காரன அவன் தலைமை தாங்கிறான், நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் அவனை சுட்டி காட்டுறார்கள், அவனை பற்றி பேசுகிறார்கள். அவனுக்கு மாநிலம் குறுக்க இல்லை, மொழி குறுக்க இல்லை, கலாச்சாரம் குறுக்க இல்லை, எதுவுமே இல்லை, மொழி இல்லை, அவன் வேறு மொழி, வேற்று மொழிக்காரன். அவங்க டெல்லியில் இருக்கிறான், வேற்று மொழியில் பேசுகிறான், ஆனால் தமிழகத்தில் உள்ள அத்தனை மணி இவன் மொழி வேறு, எல்லாம் அவனை பற்றி தான் பேசுகிறான். எப்படிப்பட்ட ஒரு ஒருமைப்பாட்டு கொண்டு வந்துருக்கான் பாருங்க. அது சரியோ தப்போ கடி கட்டால் இது அது வேறு விஷயம். எப்படி சாத்தியமாத்து அதை சாத்தியமா செய்யக்கூடிய செயல்படுத்த வேண்டிய கடமைப்பட்ட சமூகம் நாம். நாம் தான் அந்த கட்டுப்பாட்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது. அது இன்றைக்கு இல்லை, எந்த ஜமாத்திலும் இல்லை, எந்த ஜமாத்திலும் இன்றைக்கு இல்லை. அதை உருவாக்க வேண்டும் அன்பு சோர்களை, அதுக்கு தான் நம்ம ஜமாத். அதை உருவாக்குவது தான் அடிப்படை நம்மளுடைய ஜமாத். கட்டுப்பாடு இருந்தால் தான் கொள்கை வரும். கொள்கையை புரிய வேண்டுமானால் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள்ல நிறைய பாதி விஷயம் நீங்கள் வந்தவங்களுக்கு தெரியாது, எப்படி ஆரம்பித்தோம் என்ன சொன்னோம்னு சொல்லி போச்சா விஷயம் போயிட்டு இல்லை, தெரியாமல் போயிட்டுது. திரும்ப அவங்களுக்கு நிறைய கூட்டணும்.
அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இதை கவனத்தில் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, நம்ம ஒரு நம்முடைய ஜமாஅத் அந்த உருவாக்கப்பட்டது, அந்த கொள்கை இந்த 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 தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் இருந்தார்கள், மதரசாக்கள் இருந்தன, மார்க்க அறிஞர்கள் என்ற பெயர்கள் இருந்தார்கள். என்ன இருக்கவில்லை? ஒரிஜினல் இஸ்லாம் இருக்கவில்லை. அது டோட் நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், நான் அறிந்தவரை. அதாவது ஒரு இஸ்லாத்துடைய ஒரிஜினலாக அதனுடைய தூய தன்மையை பண்கவிடாது. மாவட்ட செயலாளரே இப்போ தான் வராரு, கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர். அன்பு சோழர்களை, அது இது இது என்னைக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன்ல, உரிமையோட சொல்கிறேன். என்னைக்கு அவர் மனசில் இருக்கே அன்னைக்கு கூட்டத்தில் போட்டு சொல்லிட்டாரப்பா, இன்னும் அடுத்த கூட்டத்தில் நேரத்தில் போகணும் சொல்லி அவரை மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு காரணமாக திறமை இதை சொல்கிறோம். அன்பு சோழர்களை, இதெல்லாம் இது இது உள்ளரங்கம், இது நமக்குள்ள நம்மை நாம் இதுதான் தர்பியா, இதுதான் தர்பியா. தர்பியா சொன்னோடனே பயன் பண்ணிட்டு கேட்டு போகிறதில்ல தர்பியா. நம்மளிடத்தில் உள்ள குறை என்ன? இந்த கூட்டத்தில் இந்த குறை ஏற்பட்டிருக்கிறது, அடுத்த கூட்டத்தில் சரி செய்தரணும். அதுதான் தர்பியா, தர்பியாவுடைய வார்த்தையே அதுதான் அந்த. அதனால் அன்பு சோழர்களை, அந்த மாற்றங்கள் நம்ம கொண்டு வரப்பட வேண்டும். அப்போ இஸ்லாம் என்பது நம்ம ஜமாத்துடைய இந்த பிரச்சாரத்தை துவங்குவதற்கு முன்னால் வரை ஏகத்துவ பிரச்சாரத்தை பிரச்சாரம் என்கின்ற அந்த ஜோதியை மக்களுடைய மத்தியில் கொண்டு போவதற்கு முன்னால் வரை இஸ்லாத்துடைய ஒரிஜினாலிட்டியை, தூய இஸ்லாத்தை மக்கள் தெரியாமல் தெரியாமல் போலி இஸ்லாத்தை தான் இஸ்லாம் என நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நல்ல விளங்கிடுங்க, அப்படிதானா நான் சொல்ல விளைஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சா? இஸ்லாம் கூடிய இஸ்லாம்னா ஒரிஜினல் இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் போது எப்படிப்பட்ட ஒரு தூய வடிவிலை விட்டு சென்றார்களோ அந்த தூய்மையான அந்த தோற்றத்துக்கு களங்கம் ஏற்பட்டு அந்த தூய வடிவை பார்க்க முடியாமல் அதை திரையிடப்பட்ட திரைக்கு அப்பால் உள்ள விஷயத்தை பார்த்து பார்த்து இஸ்லாம் என்ன நினைச்சு கொண்டுதான் திரைக்கு அந்த பக்கம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாம் என்கக்கூடிய அந்த முழுமதி அதை தெரிய விடாமல் தெரிய முடியாமல் திரை போட்டு விட்டார்கள். அலாச்சாரங்கள், மூல பழக்க வழக்கங்கள், சமாதி வழிபாடுகள், தனிநபர் வழிபாடு, தரீக்கா இதுகள், தாயத்து தகுடு தச்சமாத்து, சூனியன் சிகரு, சமாதி வழி, அவுலியா பக்தி, கந்தூரி, மௌலூது, விழா, இதுதான் இஸ்லாம். இது இப்படிப்பட்ட சடங்கு, மொத்த சடங்குகளுடைய அந்த திரை முழு மதிக்கு முன்னால் விழுந்து கிடந்துட்டு நம்ம இந்த திரையை பார்த்தா எல்லாரும் இஸ்லாம் இஸ்லாம் நம்பிக்கொண்டிருந்தார்கள். பள்ளிவாசலில் போனால் சடங்கு, பள்ளிவாசலில் போனால் பாத்தியா, மௌலூது, கத்தம், கந்தூரி, ஒவ்வொரு பள்ளியோட அட்டாச் தர்கா. மாதம் வந்து ரபீல் நவல் மாதம் வந்து விட்டால் அது சடங்குகள், ரபீல் ஆகர் மாதம் வந்து விட்டால் அது ஒரு ஷேக் மைதீன் ஷேக்கினுடைய மாதம் அது. அடுத்த மாதம் வந்து விட்டால் நாகூர் சாஹிபுடைய மாதம். இன்னைக்கு பாருங்க, நான் இன்னைக்கு இன்னும் ஓஞ்சில இல்லை, முந்தா நாள் நாலு நாளைக்கு முன்னால் செய்தியில் சொல்கிறான் பெருசா, நாகூரில் கந்தூரி விழா மிக ஜெகஜோதியாக நடைபெற்றது என்று கேட்டான். கேவலம் சுபஹானல்லாஹ், மேரி எல்லாம் புல்லரிக்கிறது அதை பார்க்கின்ற பொழுது டிவியில் தெரிவித்து சொல்லும்போது அரசாங்கத்திலிருந்து கொடுத்தானா எத்தனையோ கிலோ சந்தனம், சந்தன மரம் கொடுத்தானா எதில் இது பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு, எதுக்கு கபருக்கு அரைச்சி பூசறதுக்கு? ஒழிஞ்சுதா சிறுக்கு? ஒழிஞ்சிட்டுதா சமாதி வழிபாடு? ஒழிஞ்சு போச்சா தனிநபர் வழிபாடு? ஒழிஞ்சு போச்சா? அப்போ நம்ம என்ன பிரச்சாரம் செய்திருக்கிறோம்? செய்ய வேண்டிய முறையில் நம்ம பிரச்சாரம் செய்யவில்லை. அது எச்சரிக்கை, ஹபர்தார். நம்ம செய்ய வேண்டிய முறையிலே செய்திருந்தால் இன்னைக்கு அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்படுத்திய மாபெரும் கொள்கை புரட்சி அது நாம் செய்திருக்க முடியும். எப்போ அந்த நபியும் அவருடைய தோழர்களும் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்தார்களோ அதே போன்ற தியாகங்களை செய்திருந்தால் நாகூர் தர்கா என்ன? அதைவிட பெரிய தர்காக்களை அடித்து தரைமிட்டமாக்கி அல்லாஹ்வுடைய இல்லங்கள் அல்லாஹ்வுக்காய் ஆக்குறார்கள் அல்லவா?
நபிகள் சொல்லா அலிசல்லாம் பிரச்சாரத்தை துவங்குகின்ற பொழுது 360 விக்கிரகங்கள், அவர்கள் பிரச்சாரத்தை முடிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஆலயத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டு சென்றார்கள், கழுவி சுத்தப்படுத்தி விட்டு சென்றார்கள். ஏன் அது நமக்கு முடியவில்லை? முடியாதா? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அவருடைய தியாகத்திலே முன்மாதிரி. சும்மா இந்த முன்மாதிரி பேசிக்கிட்டு எதெல்லாம் சும்மா சின்ன சின்ன அற்ப விஷயங்களை எல்லாம் சர்ச்சைக்குரியதாக மாற்றி அதிலேயே வாழ்க்கையெல்லாம் பாழாக்கி அடிப்படையை மறந்து விட்டார்கள். அடிப்படை கொள்கைக்காக போராடினார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 கால வாழ்க்கையிலே ஏற்படுத்திய மாபெரும் புரட்சி உலக வரலாறுகளை அதை மாதிரி உண்மையிலே இன்றைக்கு நாம் படிக்கும் அந்த வரலாறை படிக்கும் போது ஏதோ ஒரு உத்வேகம் வர்ற மாதிரி இருக்குது. நீங்களாம் படிக்கல சரியா? நீ உங்களில் யாருமே படிக்கலைங்க. யதார்த்த நிலை அதுதான், படிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த எப்படி அவர்கள் செய்தார்கள் சாத்தியம், எவ்வளவு பெரிய கொடுமைகளும் இன்னல்களும் அந்த நபி தாங்கிக் கொண்டு எல்லாம் சகித்து கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். இது எப்படி சாத்தியமாது? அது ஏன் நாம் செய்யவில்லை? அந்த சாத்தியத்தை அதை செய்வதற்குத்தான், அந்த புரட்சியை ஏற்படுத்துவதற்கு தான் நம்ம ஜமாத்தை உருவாக்கினோம். அந்த இருண்ட காலத்திலே, இருண்ட காலம் தமிழகம் முழுக்க இருண்டு போய் கிடந்தது. தமிழகம் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்கள் அதாவது அண்டை நாடு இலங்கை போன நாடு அங்கேயும் இதுதான் கதி. அதை பற்றி தான் சொல்வார்கள் இலங்கையில் வந்திருக்கக்கூடிய அன்பு சோழர் முபாரக் மதனி அவர்கள். அன்பு சோழர்களை இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் தான் இஸ்லாத்தின் உண்மையான தோற்றத்தை பார்க்க முடியாமல் மக்கள் திணறிக்கொண்டிருந்தார்கள், குப்பைகளை நம்பிக்கொண்டிருந்தார்கள், கொள்கை என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் என்றால் யார் என்று கூட தெரியாமல் இருந்தார்கள். அன்புச்சவர்களே, முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் பெயரில் வாழ்ந்தார்கள், ஆனால் அல்லாஹ் இப்ப சரியா புரியவில்லை. மா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி என்று அந்த அன்னைக்கு அல்லாஹ் தஆலா அந்த மக்கத்து காபிர்களை பற்றி சொன்னார் அல்லவா, அதே நிலைதான் இந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களுடைய. முஸ்லிம் மற்ற ஜாதிக்காரங்களை பற்றி பேசல, அது வேற சப்ஜெக்ட். நாம் பேசுறது பூரா முஸ்லிம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்திலே மதிக்கவில்லை, அல்லாஹ்வை புரிய வேண்டிய விதத்திலே புரியவில்லை. அதான் முஸ்லிம்களோட ஏகம் தோற்ற 90% அப்படிதான் இருந்தாங்க. ஏதா நமக்கு தெரியாத ஒன்னு ரெண்டு பேர் தானாக புரிந்து அங்கே தெரிந்திருந்தால் இருந்திருக்கலாம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில். அதனால தான் அல்லாஹ்வை சரியா புரியாத காரணத்தினால்தான் கபரை வணங்கினான். கஷ்ட காலத்தில் சமாதி போய் கந்தூரி கொண்டாடி அவங்கள்ட்ட முறையிட்டான். இன்னைக்கு முறையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் நல்லதுக்கு கெட்டதுக்கு அத்தனைக்கும் யா குத்துபா மொய்தி மொழுது சுமான மொழுது வீடு கட்டி பால் காய்ச்சி போறானா அங்கே ஓது சிறுக்கு எந்த அலை எந்தெந்த கோணங்கள்லாம் அரங்கேறிச்சு. தொழுது முடிச்சானா அடுத்த கையோட பக்கத்துடைய கபரில் போய் முட்டாங்களா, இன்னைக்கு முட்டிட்டு இருக்காங்களா இல்லையா, இன்னைக்கு நடக்கிறா இல்லையா. தொழுது முடிது முடிஞ்ச உடனே அடுத்தால கபரில் வரான், கபரில் வந்து கையேந்து நிற்கிறான் போச்சு. இப்ப அந்த நிலை இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறது. இப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள் மதரசாக்கள் கொள்கையை, இஸ்லாமிய கொள்கையை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு மதரசாக்கள் கூட இருக்கல தமிழ்நாட்டில். தமிழ் வட்டத்தில் தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியில அவனுக்கு தெரிஞ்ச மொழியில இஸ்லாமிய தூய கொள்கையை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையை சொல்லிக் கொடுப்பதற்கு மதரசாக்கள் இல்லவே இல்லை. இருந்தா சொல்லுங்க நம்ம செஞ்சமே நான் தெரியாம சொன்னா வாபஸ் வாங்கிடலாம் நிலை. அப்படியானால் தமிழகத்து மக்களுடைய கொள்கை எப்படி இருந்திருக்கும் அதை தீர்மானிங்க. கொள்கையை அதனுடைய சரியான வடிவில் சொல்லிக் கொடுப்பதற்கு மதரசாவே இல்லை என்றிருந்தால் அந்த மக்கள் கொள்கையை எப்படி புரிந்திருப்பார்கள்? கொஞ்சம் நிதானமா பாருங்க அன்புச்சவர்களை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் காலாகாலமாக.
கபரு, சமாதி, மௌலிதி, தாய்த்து, தகுடு, கந்தூரி, விழா, கொடி, இதுல தான் வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது, எல்லாம் ஓடிக்கணும். இந்த சூழ்நிலையில் தான் ஆஹா சமூகம் அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் பேருதான் இருக்கிறது, லம் யபக மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு என்று சொன்னார்களா இல்லையா? இஸ்லாம் என்ற பெயர் மட்டும் இருந்தது. வலா இஸ்லாமில் மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆன்ல அந்த எழுத்து மட்டும்தான் இருந்தது, உயிரோட்டம் இல்லை. செத்தவர்களுக்கு ஓதக்கூடியதாக இருந்தது குர்ஆன், செத்தவர்களுக்காக வேண்டி ஓதிக்கொண்டிருந்தார்கள் குர்ஆனை. உயிரோட்டம் உள்ளவனுக்கு அவனுடைய காதலை போய் சத்திய குரல் போய் சேர்வதற்கு யார் முயற்சியும் இல்லை. இதுதான் அன்றைய சூழ்நிலை. மக்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இவர்களை எல்லாம் காப்பாற்றியாக வேண்டும். ஒரு ஒரு மக்கள் தெரியா அறியாமலே மூளை கிடக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் சத்தியம் தெரியாமல், எது சத்தியம் எது அசத்தியம், எது உண்மை எது பொய், எது சரியான கொள்கை எது போலி கொள்கை, எது சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் எது நரகத்துக்கு நம்மளே கொண்டு சேர்க்கும் என்று தெரியாமல் திணறிக்கொண்டிருந்த மக்கள், நமக்கு எங்கேயாவது ஒரு கலங்கரை விளக்கம் கிடைக்காதா, அதை நோக்கி செல்லலாமே என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலம் அந்த சமயத்தில். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அன்புச்சவர்களே. அல்லாஹ் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வருவன் வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான். நல்ல வேலையினை இது யாருடைய வேலையும் இல்லை, அல்லாஹ் நாடுறான், அல்லாஹ் நாடிவிட்டான். ஒரு சமூகத்திற்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான். அல்லாஹ் நாடினால் அதுக்குள்ள ஏற்பாட்டு அவன் செய்வான், அதுதானா இல்லையா? அல்லாஹ் நாடிவிட்டான். அதுதான் இந்த மக்களை, இந்த மக்களில் ஏங்கி தவிக்கின்ற அந்த மக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றியாக வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லிக்காமிய ஒதுக்குரு நேமத்தல்லாஹி அலைக்கும் இது குந்தும் குலூமிக்கும் தும்பி நேமத்திஹி இஹ்வானா. நம்மெல்லாம் இன்னைக்கு இஹ்வான், நம்மெல்லாம் சகோதரர்கள். சகோதரர் பாருங்க, எத்தனை ஊர், எத்தனை ஊர், கன்னியாகுமரி மாவட்டம் நெல்ல அங்கேருந்து எத்தனை ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து வந்துட்டோமா இல்லையா? நம்மளை இணைச்சது எதுங்க? வியாபாரமா, தொழிலா, கல்யாணமா, கல்யாண உறவா, அல்லது அரசியலா? அல்ல, நம்மளை இணைச்சது எது? கொள்கை, தூய கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமா அடிப்படையில் நாம் நம்மை ஒருங்கிணைத்தது. இந்த ஒருங்கிணைந்த இதை நம்மை இணைப்பதற்கு முன்னால் வரை, நம்மை இப்படி இணைப்பதற்கு முன்னால் வரை நாம் எங்கிருந்தோம், நாம் எங்கிருந்தோம்? நரகத்தில் உணவுல இருந்தமா இல்லையா? யாரா மறுக்கிறீங்களா? இல்லை, நான் இந்த தௌஹீத்ல வர்றதுக்கு முன்னால நான் சொர்க்கத்தில் தான் இருந்தேன் யாரா சொல்றேன், சொல்லுங்க பார்ப்போம். இந்த தௌஹீத்ங்கிறத தெரிவதற்கு முன்னால நான் நரகத்தில் ஒன்று இருக்கல, நான் சொர்க்கத்தில் தான் இருந்தேன். யார் சொன்னா நரகத்தில் இருந்தேன்னு சொல்லி யாராவது அடிச்சு சொல்றாங்க சொல்லுங்க, அதோடைய காரணத்தை சொல்லுங்க. இல்லை, சொல்ல முடியாது. நான் உட்பட அத்தனை பேர்களும் நரகத்தின் விளிம்பில் தான் இருந்தோம். தூய் கட்ட நம்பிக்கை, சமாதி மீது நம்பிக்கை, தர்கா மீது நம்பிக்கை, அவுலியாக்கள் மீது நம்பிக்கை, இப்படி தாங்க எல்லாரும் எல்லாரும் தான் இருந்தோம். அல்லாஹ் அக்பர். அந்த அந்த மாபெரியவன் அவன் செய்த பாக்கியம் அல்லாஹ் அவருக்கு ஈடே கிடையாது, அதுக்கு நிகரே கிடையாது. இந்த ஒட்டுமொத்த உலகமும் அதற்கு நிகர் இல்லைங்க. நம்ம 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 பெற்ற ஈமான்களுடைய பாக்கியம் இருக்கா இல்லையா, நேர்வழி இந்த பாக்கியம், அதற்கு நிகர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஒரு தட்டில் வச்சாலும் இந்த ஈமானுக்கு நம்ம பெற்ற இந்த நேர்வழி இருக்கக்கூடிய பாக்கியம் அதுக்கு நிகர் எதுவும் கிடையாது. இப்போ வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதை பற்றி உங்களால் ஃபீல் பண்ண முடியாமல் இருக்கலாம். இப்போ அது எப்படி இதுக்கு அந்த உலகம் இல்லை, இது எப்போ தெரியும் தெரியுமா? மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நம்ம போய் நிற்கக்கூடிய நேரத்தில் நம்மளாமல் நிற்போம்னா இல்லையா? விசாரணைக்காக நிற்கக்கூடிய நேரத்தில் நம்ம கொள்கைவாதிகள் எல்லாம் ஒரு அணியில் நிற்போம், கொள்கை எத்தவன் வழிகட்டவன் இன்னொரு அணியில் இருப்பான். அப்பா அல்லாஹ்வுத்தால அவங்கள பற்றி
அந்த மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். உலவ அன்னல்லதீன வலமு மா ஃபில் அர்தி ஜமீஆன் வ மிஸ்லஹு மாஹு லஃப்தௌ பி. அல்லாஹு அக்பர். இந்த நேர்வழி கிடைக்காத அந்த மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவனுக்கு அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பாக்கியமும் அதே மாதிரி இன்னொரு பூமி அளவும் அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும், யா அல்லாஹ் அத்தனை நான் தந்துடுறேன் விட்டுடு, எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையிலிருந்து காப்பாற்றின்னு. அப்படியெல்லாம் நம்முடைய ஈமானுடைய பவரை விளக்குச்சா, படம் விளைச்சா அப்போ தான் தெரியும், கேமராலையும் தெரியும். அல்லா யாழ்லா சந்தோஷப்படுவோம். அப்போ அப்படிப்பட்ட நிலைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறானே அந்த ரப்புல் ஆலமீன். அந்த வரலாறை தெரிஞ்ச அது பண்புச்சவர்களே, அதுக்கு வரலாறு நான் வரலாற்றை ஆரம்பிக்கவே இல்லை, வரலாற்றை ஆரம்பிக்கவில்லையே, அது நேரம் ஆகிக்கொண்டு இருக்கிறது அடுத்த அப்படிதானே இல்லையா. அந்த வரலாறு நம்ம இன்னும் சொல்ல ஆரம்பித்தா மணி பனிரெண்டாயிட்டது. ஏன்னா வரலாற்றை நீ ஆரம்பித்தா அது தொடர்ச்சியாக வரும். அதனால் அன்புச்சவர்களை சுருக்கமாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் எப்படிப்பட்ட இரண்ட காலமாக இருந்தது அந்த காலத்துக்கு மாற்றம். இந்த சுருக்கமாக சொல்வதானா, அன்றைக்கு தமிழகத்தில் பல இயக்கங்கள் இருந்தன. நல்ல விளங்கின நீ ஜெருதிகளை நீ கண்மூடித்தனமாக நம்ம சில அப்படி போயிட்டுருக்குறோம். பல இயக்கங்கள் இருந்தன. தமிழ் ஜமாத் இருந்தது, ஜமாத் இஸ்லாமி இருந்தது. இதுதான் தமிழகத்தை பொறுத்தவரையில் உள்ள மார்க்க அடிப்படையில் உள்ள ஒரு எனது ஜமாத். இது அல்லாமல் மற்ற எல்லாம் பின்னால் தோண்டியது. ஆயுல் ஹதீஸ் அது உருது வட்டத்தில் நம்ம ஆயுல் ஹதீஸ் நான் தமிழ் சொல்கிறேன். நான் ஆயுல் ஹதீஸ் நம்மளுடைய சகோதர அமைப்பு. அது தமிழ் மாநிலத்திற்கு அந்த பக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கேரளா அல்லாத மற்ற மாநிலங்களில் அவர்கள் அயல் அஜீஸ் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். நம்ம என்ன நோக்கத்தை செயல்படுறோமோ அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய இதுகளெல்லாம் நான் சொல்ல வருவதெல்லாம் தமிழ் பேசுகின்ற மக்கள். அதுதான் அது தமிழ்நாடாக இருந்தாலும் தான், இளைஞராக இருந்தாலும் தான், தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் உள்ள புரட்சியை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் தமிழகத்தில் தமிழர்கள் இடையிலே தமிழ் முஸ்லீம்கள் மத்தியில் ஜமாத் என்ற பெயரில் இருந்ததுன்னு சொன்னால் தப்லீக் ஜமாத் இருந்தது, ஜமாத் இஸ்லாம் இருந்தது. தப்லீக் ஜமாத் உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையோடு இருப்பார்களே தவிர தீமையை அவர்கள் தடுக்கின்ற அந்த தன்மை அவர்கிட்ட கிடையாது. பல பொய்யான பலகீனமான அதிசயங்களை எல்லாம் ஆதாரம் கட்டி அவர் ஒரு குறிப்பிட்ட வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். தீமையை கண்டுகொள்ள மாட்டார்கள். அதனால் நம்ம எந்த வியூவோட நம்ம தீமையை ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம ஆரம்பித்தோம். எங்கே பார்த்தாலும் தீமை இஸ்லாமின் பெயரில் மலிந்து காணப்படுகிறது, அதை ஒழிக்க வேண்டும். அதற்கு ஆள் இல்லை, அந்த ஜமாத்து கிடையாது. ஜமாத் இஸ்லாமி எடுத்துக்கொண்டால் அதுவும் தீமையை அவர்கள் சரியான முறையிலே தீமையை பார்க்கவில்லை. அஷிருக்கை அவர்கள் ஷிருக்காக பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஷிருக்கு துணை போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களுடைய பேக்ரவுண்டில் பின்னணியிலே அவர்களை இயக்கக்கூடிய சிந்தனை ஷியா இசக்கொலியாக தான். இந்த ஷியாக்கள் ஈரானிய கொள்கை, ஈரானிய கொள்கை புரட்சியின்பால் ஈர்க்கப்பட்ட ஒரு ஜமாத்தாகத்தான் ஜமாத் இஸ்லாமி இருந்தது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், பப்ளிக்கில் எல்லாம் கேட்கட்டு. ஏன்னா அந்த காலத்திலேருந்து நம்ம அவ்வளோ தெரியும். நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம மதீனாவில் இருந்து இருக்கும் பொழுதும் அங்கேருந்து வந்த பொழுதும் 1983 தான் நான் வருகிறேன் மதீனாவிலிருந்து. ஆனால் எனக்கு முன்னாலேயே 1982 துவக்கத்திலேயே நம்ம சகோதரர் அன்பு சகோதரர் அப்துல் காதர் மதனி நாங்கள் எல்லாம் இதை பற்றி தமிழகத்தில் எப்படி வரலாற்று தமிழகத்தில் இப்போ நாங்கள்லாம் தமிழகத்தில் ஒரு சிலர் அங்கே மதினாவில் படிச்சுட்டு இருக்கிறோம். நான் அன்பு சகோதரர் அப்துல் காதர் மதனி, சையீத் முகமது மதனி, அப்துல் ஜலீல் மதனி, யூசுப் மதனி, இப்படி சில கொஞ்சம் பேர்கள் அங்கே படித்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை 1980 துவக்கத்தில். நான் 74 போய் என்ன செய்யணும் மதினாவில், 1974 போய் ஜாயின் பண்ணேன், 83 தான் முடித்தேன். இப்போ சுருக்கமாக சொல்கிறாயிருந்தா அப்படி நாங்கள் அந்த படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்துடைய அங்கே நாங்கள் போய் அங்கே படித்து குறிப்பாக நம்ம கொள்கை நாலு கொள்கை அவர் கொள்கையைத்தான் முக்கியமாக ஒரு சப்ஜெக்டாக வைத்து அதை படித்து கொள்கை பார்க்கின்ற பொழுது தமிழகத்துடைய நிலை முஸ்லீமுடைய நிலை தலைகீழே இருக்கிறது.
என்று தெரிஞ்ச உடனே தான் ஆஹா, இது பெரிய பெரிய புரட்சிகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. உயிரையும் பணையும் வைத்துத்தான் என்ன செய்ய வேண்டும், இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் யதார்த்த நிலை. நமக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு கண் முன்னால் எதுவும் குறுக்கடிக்கலை, எதுவும் இல்லை. கண்ணும் தெரியாது மூக்கு தெரியாது சொல்லுவாங்களா இல்லையா, கண்ணு மூக்கு தெரியாமல் ஒரு குறிக்கோள், அதாவது ஃபோல்ஸ் இந்த ராக்கெட் அனுப்புற மாதிரி இதை செய்யணும், அதுதான். அதுக்கு முன்னால் யார் வந்தால் நான் அடித்து வீழ்த்திட்டு போகணுங்கிற மாதிரி தான் ஒரு நிலையில் தான் அன்றைக்கி இருந்தது. அப்படி தான் நம்ம ஆரம்பித்தோம், பிரச்சாரத்தில் ஆரம்பித்தோம். ஏன்னா அது அல்லாஹ் அல்லாஹ் அதில் கயிறை வச்சுருக்கான். அப்படி ஆரம்பித்தால் தான் ஒரு கொள்கையை சாதிக்க முடியும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு திட்டமாக இருக்கும். பலரும் பலமாக சொல்வார்கள் அணுகுமுறை அப்படி இப்படி இல்லை, இது அல்லாஹ் செய்கிறது, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அப்படி ஆரம்பத்தில் தூக்கப்பட்ட அந்த தூக்க காலத்தில் தான் தமிழகத்திலே இருண்ட காலத்தில் உள்ள நிலை நம்ம தமிழகத்துக்கு போய்விட்டால் எப்படி அந்த புரட்சியை, அந்த கொள்கை புரட்சியை நபிகளால் எப்படி ஒரு சிறுக்கான ஒரு சமூகத்திலே மாபெரும் ஏகத்துவ புரட்சியை ஏற்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வந்து ஆக வேண்டும். அதை எப்படி தூங்குவது, எப்படி செய்வது என்பதிலேயே மண்டை போட்டு உடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இதற்கு நாம் எல்லாம் இணைந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ் ஒரு செயல்படுவதற்காக ஒன்று ஒரு பெயர் வந்த ஒன்று தெல்லாம் அன்றைக்கு நாங்கள் 1980 சரியாக 1980 நான் எத்தனை வருஷாச்சு 38 ஆகின்றது. நாம் அன்னை தான் நம்ம தீர்மானத்தை தான் சொன்னோம், ஒரு அமைப்பாக நம்ம தாவாவுடைய அமைப்பு உண்டாக வேணும், ஜம்மியத்து தாவத்தில் இஸ்லாமியா. நமக்கு நீங்கள் ஜம்மியா ஜம்மியா ஜுரமா இல்லையா, ஜம்மியாலாம் தெரியாத ஆளு கிடையாது, ஜம்மியா ஜுரமா இல்லையா கோட்டாரு, அதுதான் அந்த ஜம்மியா. தமிழகத்திலே முதல் முதலாக உருவாக்கப்பட்ட கேந்திரம் அது. அந்த அந்த வர்க்கத்தில் இருந்தால் நாங்கள் முதல்ல நம்முடைய திட்டத்தையே தமிழ் மக்கள் மத்தியில், அதாவது அல்லாஹ்வுடைய என்ன அல்லாஹ்வுடைய டைரக்ஷன், இது நம்ம நம்ம கையில் ஒன்றும் கிடையாது, அல்லாஹ்வுடைய டைரக்ஷன், அல்லாஹ் டைரக்ஷன் கொடுக்குறான் நீ இப்படி செய் அப்படி செய் அப்படி செய்ய சொல்லி. அந்த நேரத்தில் நாங்கள் வந்த உடனே முதல்ல செய்திருந்த மாதிரி பிரச்சாரத்தை போட்டு கபரை விட அது அப்படிலாம் நாங்கள்லாம் செய்யலை. முதல்ல செய்த திட்டமே அந்த அது சிறார்களை வெண்டெடுக்க வேண்டும். என்னது, பாலர் பருவத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு சரியான முறையில் அவங்கள அருகே குரான் குறிக்க, குரான்னா என்னன்னு தெரியாமலே தெரியல, குரானிய கல்வியை சொல்லிக் கொடுக்க தோங்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்தது தான் அன்றைக்கு முத முதல்ல நம்ம இங்கே ஜம்யாவில் மதரசத்து சலா இன்றைக்கும் இருக்கிறது நீல வரலாறு. அந்த அந்த ஜம்யாவுடைய நாங்கள் ஜம்யா அந்த ஜம்யாவை ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், வாயை பற்றிட்டு சொல்லி எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், கோட்டா இல்லை நாங்கள் மதீனாவில் இருந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம், மதீனாவில் இருந்து கொண்டே ஜம்யாவை ஃபார்ம் பண்ணியாச்சு, ஃபார்ம் பண்ணியாச்சு. எனக்கு எதுக்கு வேண்டி ஃபார்ம் பண்ணுறோம், போனால் நம்முடைய செயல் அங்கே போனால் எல்லாம் நாலாத்தையும் போயிடுவோம், அதனால் இங்கேருந்தே அங்கே போனால் நம்ம எப்படி செயல்பட வேண்டும் என்கிற திட்டம் எங்கே தீட்டப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அந்த ரௌலாவிலே வச்சு அந்த மஸ்ஜித் நபியில் வச்சு என்ன செய்யப்பட்டது, திட்டம் தீட்டப்பட்டது. அல்லாஹ் ஷாஹித் அப்படி தீட்டப்பட்டவர்னா அடுத்து அங்கே போய் செயல்படுவதற்காக வேண்டி இந்த திட்டத்தை ஏகத்துவ புரட்சியை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவிலே மக்களுடைய இதயத்தில் ஏற்றி வைக்கின்ற மாபெரும் மணியை செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட முதல் தாய் தான் யாரு, அங்கே இருந்துகிட்ட நாங்கள் அவரை அங்கே அனுப்பிச்சிட்டோம். நம்ம ஜம்யா கோட்டாரம் கோட்டாரில் தான் அவர் அங்கே முதல்ல வந்தார். நான் அங்கே இருக்கேன், வரல கோட்டார், அங்கே தான் நம்ம அனுப்பு தான், நம்ம வீட்டில் தான் சாப்பிட்டாரு அன்னைக்கு. அங்கெல்லாம் வீடு கிடையாது, ஓட வீடு ஓட்டு வீடு ஓட வீடு எங்கள் அம்மா அதெல்லாம் கழிச்சு வருவார். அந்த காலத்தில் கஞ்சி வெள்ளம் குடிப்பார். என்னது நம்ம வீட்டில் நம்ம அம்மா என்ன கொண்டு கொடுப்பா, கஞ்சி வெள்ளம், பாபா கஞ்சி வெள்ளம் குடிச்சாச்சு கட்டு குடிப்பாங்க. அப்படிப்பட்ட காலம் அது புரட்சி அன்றைக்கு அப்போ தான் ஆரம்பிச்சது அங்கே. அதில் தான் மாஷாலா அதே சந்தி தெருல ஜம்யா இருக்கக்கூடிய தெருல ஆரம்பிக்கப்பட்டு அங்கே இருந்தார். அது வரலாறு தொடருது, அது சொல்கிறா என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு இந்த அவை சொல்கிறாங்க தான் முழுக்க, அதுக்கு தான் நேரம் காணும், மற்றவங்களுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் ஆகிவிடும். அதனால் அன்பு சோழர் நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட துவக்க மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த சூழ்நிலையில் தான்
தமிழகத்தை நாம் அலசுகிறோம். இங்கே வந்தாச்சு, நான் வந்தாச்சு 83ல் இங்கே வந்தாச்சு. ஒரு வருடம் எனக்கு நான் வந்து அது பண்ண வந்து வந்த உடனேயே தமிழகத்தில் போட்டு அலசின வேலையாக தான் இருந்தது. என்னது, எங்கேயாவது ஒரு இந்த கொள்கையை இஸ்லாத்தின் தூய உடைய சொல்லக்கூடிய ஆட்கள் யாராவது ஏதோ ஒரு ஒரு 5% சொல்லக்கூடிய மக்கள் எங்கேயாவது இருக்க மாட்டார்களா என்று சொல்லி வலை போட்டு விதிக்கக்கூடிய வேலையாக தான் இருந்தது. நான் அங்கே அலைஞ்சேன். அன்பு சோர்களை என்னமோ அல்லாதேன் அலையாமல் அலைஞ்சோம். தமிழ்நாட்டில் பஸ் ஏறி அது ஏறி நடந்து கம்ப்யூட்டர்லாம் இன்னைக்கு வந்தது, செல்போன்லாம் இன்னைக்கு வந்தது. அன்னைக்கு செல்போன் கிடையாது, கம்ப்யூட்டர் வசதி கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு காலம். கார் கிடையாது, நமக்கு சொந்த கார் இது வரை கிடையாது காரு. அப்படிலாம் பஸ் தான், அன்னைக்கு நம்ம பஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். அதில் தான் இன்பம் இருக்கிறது. அன்பு சோழர்களை பஸ் ஏறி எத்தனை பேர்களை தாய்களை சந்திச்சு உருவரா அலைஞ்சலத்தி ஆளுக்கு எங்கேயா அந்த ஊரில் ஒரு ஆள் இருக்கா சொன்ன உடனே உடனே முடிஞ்சடிக்க என்ன செய்யறது, போய் தேடி போகிறது. தேடி போகிற கொண்டு வந்து எனக்கு ஒரு 5% இருந்தாலும் கொண்டு வந்து சொல்லட்டு, நம்ம மட்டும் இல்லைப்பா சொல்றதுக்கு ஆள் இருக்கு. அப்படி அலைச்சி பார்க்கக்கூடிய இடத்துல அப்போ தான் அது ஒரு வரலாறு. அன்னைக்கு நமக்கு கை கொடுத்தது என்னன்னா, நம்முடைய பிரச்சாரம், நம்ம ஜம்யாவுடைய பிரச்சாரம் ஜம்யத்தை தோக்கக்கூடிய நேரத்திலலாம் அன்னைக்குள்ள கால சூழ்நிலையும் அன்றைய உள்ள சிச்சுவேஷன் உலகத்தினுடைய உலகுடைய அமைப்பினுடைய அந்த சுச்சுவேஷன் பொருளாதாரம் மக்கள் தொடர்பு இதெல்லாம் கை கொடுத்தது. எப்படின்னா அன்னைக்கு மக்கள் நமது தமிழகத்தில் உள்ள மக்களாக இருந்தாலும் இந்தியாவில் உள்ள மக்களாக இருந்தாலும் பொருளாதாரத்தை தேடி வளைகுடா நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு நிலை அன்றைக்கு உருவானது. அது 70 ஆரம்பங்களில் தான் அது துவக்கமாகி அது அதிகமாக வளைகுடா நாடுகளுக்கு இங்குள்ள மக்கள் அங்கே போகும்போது அது வச்சு அது ஒரு அடிப்படையாக காரணமாக இருந்தது என்பதற்கு, இந்த கொள்கை மாற்றங்கள் வருவதற்கும் அங்கே மக்கள் போகிறதற்கும் அங்கே அவங்க ஊர்லேயே அங்கே நடக்கிறத பார்க்கறதுக்கும் அதை வச்சுட்டு அவங்கவுங்க ஊரில் சொல்லி ஆஹா அங்கே அப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள ஒரு ஒரு கலாச்சார மாற்றங்கள் கொள்கையை புரியக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் இப்படிப்பட்டதான் தமிழகத்தில் ஆங்காங்கே சில சிந்தனைகள் என்ன செய்து உருவாச்சு. நம்ம ஜம்யாவை நாங்கள் முதல்ல ஜம்யாவை இந்த 80ல் இங்கே துவங்கி முதல் கேந்திரமாக இங்கே கோட்டாரில் தான் மதரசத்து சலாஹின் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆரம்பித்தோம். அதனுடைய அடுத்த பிரான்ச் அன்றைக்கு 82ல் அடுத்த பிரான்ச் ஜம்யாவுடைய அடுத்த பிரான்ச் கடைநல்லூரில் ஆரம்பித்தோம். கலைநல்லூரில் எப்படி ஆரம்பித்தோம், மதரசத்து நஜா. கலைநல்லூர்காரங்களே சொல்லுங்க, இன்றைக்கு அந்த மதரசத்து நஜா இருக்குல்ல, மதரசத்து நஜா நம்ம நான் தான் போய் ஓப்பன் பண்ணி வச்சேன். மருகும் அல்லாஹ் இரஹமு அப்துல் ஜலீல் மதனி அவர்கள் அன்றைக்கு இருந்தார். மஸ்ஜித் முபாரக் யாரெல்லாமும் வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கிராம நாளையில் எல்லாம் சாட்சி சொல்லும், அந்த மஸ்ஜிதை உருவாக்கி அதற்காக வேண்டி அலையாமல் அலைஞ்ச கால் நாளைக்கு சாட்சி சொல்லும் அல்லாட்ட. எத்தனை தடவை அதுக்கு வேண்டி அலைஞ்சோம், ஃபவுண்டேஷன் போடுவதிலிருந்து அது சிறப்பு நிகழ்ச்சி வைப்பது வரை அதெல்லாம் வரலாறு. அன்புச்சோர்களை அதற்காக உள்ள தியாக வரலாறுகள்லாம் தியாக வரலாறுன்றே தனியாக புத்தகம் எழுத வேண்டும். அதையெல்லாம் சொல்லி காப்பிருப்பதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட ரெண்டாவது பிரான்ச். அடுத்து மூன்றாவது ஒரு பிரான்ச் ஜம்யாவோட எங்கே ஆரம்பித்தோம் யாருக்கான் சொல்ல தெரியுமா அன்பு சொல்லே, அதுதான் மூன்றாவது பிரான்ச் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்லே. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்லே மதரசத்து சலா, மதரசத்து நஜா, கடைநல்லூர், ஆத்தூர்லே மதரசத்து ஃபலா. நாங்கள் தான் இப்போ ஆரம்பிச்சிருந்தோம். நான் தான் போய் திறப்புகளை திறந்து வச்சுருந்தார் பள்ளியில் வச்சு 2-3 வருஷமாக நடந்தது. அங்கே ஒரு அப்துல் சமத் மதனி என்று இருந்தாலே இல்லையா, அப்துல் சமத் மதனி அவருடைய ஊரில். அதுபோல் வரலாறு யாருக்கும் தெரியல உங்களுக்கு வரலாறு. அன்புச்சோர்களை எத்தனை தடவை நாங்கள் பத்து ஏறி அலையாமல் அலைஞ்சு அங்கெல்லாம் போய் எப்படியாவது இந்த சத்திய மக்களுக்கு போய் சேர்ந்து விடாதா எங்கக்கூடிய ஆதங்கம் அப்படி மூன்று தொடர்ச்சியாக ஜம்யாவோட போது அப்படி தான் போயிட்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஆங்காங்கே தமிழகத்தில் இந்த எழுச்சி இந்த சிந்தனை அங்காங்கே உருவ ஆரம்பிச்சுது. மேலே பழையத்தில் சென்னையில் பேரணாம்பேட்டில் கோயம்புத்தூரில் இப்படியே திருச்சியில் அங்காங்கே இந்த சிந்தனை அப்படியே இந்த பூரிமா அங்கங்கே முளைக்க ஆரம்பிச்சு இப்படி வந்த உடனே தான் சிந்தனை பரவலாக்கப்பட்டு விட்டது. இதை பரவலாக்க விடக்கூடாது, என்ன செய்யணும், அதை ஒருங்கிணைக்க வேண்டும்.
சிதறி கிடக்கின்ற ஒத்த கருத்துள்ள சந்திரன் சிதறி கிடக்கிறது. அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஜமாஅத்தாக ஒரே தலைமையின்கள் கொண்டு வந்தால்தான் நம்ம எந்த புரட்சியை நாம் நிலைநாட்ட நினைக்கிறோமோ அந்த புரட்சியை நம்மளால் சாதிக்க முடியும் என்று நினைத்துத்தான் நமது இந்த 1987 திருச்சியிலே தேவர ஹால் என்று ஒரு ஹால் இருந்தது. இப்போ அந்த ஹால்லாம் பெரியதாக இருக்குது. உங்களது அங்கே வைத்துத்தான் நாம் நினைச்சிடும் ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்கிறோம். அதுவரை ஜம்யா நம்ம உருவாக்கப்படலை. அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது ஐஎஸ்எம் அப்படிதானா, திருச்சியில் ஐஎஸ்எம் சுபானு முஜாஹிதீன் என்று ஒன்று இருந்தது, சலபி சுபான் சலஜி ஒன்று இருந்தது, தௌஹி ஜமாத்தின் சில மேலப்பழைய போல ஒன்றுங்களாக இருந்தாங்க. சென்னையில் என்னது சென்னையில் ஹிஸ்புல் அன்சார் சொல்லி ஷேக் உஸ்மான் கான் அவர்களுடைய கேராப்பில் நடைபெற்று கொண்டு இருந்தது. பேர்ணாம்பேட்டில் அலஹஜிஷன் இருந்தது, பிரிஞ்சது பேர்ணாம்பேட்டில் ஜம்மியத்து சலபியாயின் இருந்தது. இப்படி அங்கங்கே எல்லாருடைய சிந்தனையும் ஏகத்துவ கொள்கை மக்களுக்கு சொல்லணும், சிறுக்க ஒழிக்கணும், தவி நிலையாட்டுங்கிறது தான் எல்லாருடைய சிந்தனை. இப்போ மற்ற ஊர்களும் இதுக்கும் என்னோடய ஞாபகம் வரல, சில விட்டு விட்டு போயிருந்தா மன்னிக்கணும். இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை தான் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தோம். அன்னைக்கு கொடுத்தா இந்த மாநாட்டை அன்னைக்கு 87 திருச்சியில் தேவர் ஹாலில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் தான் எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லா மாநாடு முடிஞ்ச உடனே ஒரு மஷோரா நடக்கிறது. அந்த மஷோராவில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், முன் வைக்கிறோம், மக்களே நம்ம எல்லாருக்கும் ஒரே நோக்கம் குறிக்கோள் ஒன்று தான், என்ன, அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதே அதனுடைய தூய வடிவிலே குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதுதான் லட்சியம். அப்படிதானா, சிறுக்கிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், இது எல்லாருக்கும் இதான நோக்கம். அப்படியானால் ஏன் நாம் பல பேர்களில் நாம் செயல்பட வேண்டும்? ஏற்கனவே நாங்கள் மூணு மார்க்கர் ஜமா உருவாக்கிட்டோம், நம்ம ஜம்யா அவங்கள நாங்கள் தான் சொல்கிறோம். சரி, எதா இருந்தால் மூணு என்ன, முப்பது அதை பற்றி பிரச்சனை இல்லை, நமக்கு ஒருங்கிணைப்பது தான் லட்சியம், ஒன்றுபட வேண்டும். நம்ம மூணை உருவாக்கிட்டோங்கிறது வேண்டி நாங்கள் தான் சொல்லியிருக்கணும். அப்போ நாங்கள் மூணை உருவாக்கிட்டோம்ல, அடுத்த நாலு அஞ்சு அந்த பேர்லேயே உருவாக்கி போகவே தான் சொல்லணும், அதான முறை. ஆனால் எங்களை நம்மளுடைய குறிக்கோள் அது அல்ல, அகல அல்ல, நாங்கள் உருவாக்கினா என்ன, யார் உருவாக்கினா என்ன, அல்லாவுடைய மார்க்கம் போய் சேரணும், அதுக்காக எதாக இருந்தாலும் செய்யலாம். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கவனத்தில் நம்ம கொண்டு வரும்போது சொல்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரே நோக்கம் தான், ஒரே நோக்கம். அப்படியானால் ஏன் ஒரே பேர் இதுவரை விட்டுருங்க, அதாவது இருக்கட்டே, இனிமேல் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது. அதனால் எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக தௌஹீத், அதான் தௌஹீத், தௌஹீத் தான் என்ன, ஒன்றுபடுத்துதல். பல பேரில் இருந்த பல ஒன்றுபடுத்துகின்ற ஒரு படியைத்தான் நம்ம ஜம்யா செய்தது. ஜம்யா தலைவர் அவன் சொன்ன எல்லாம் சேஞ்ச் செயல்படுவோமே ஒன்றா, ஆ ஓகே அல்ஹம்துலில்லா, அது அல்லாவுடைய ஏற்பாடு, இது நல்ல விளையுங்க அல்லாவா, ஆமா மாஷா அல்லா எல்லாம் செய்வோம் எல்லாம் செய்வோம். அப்படியா, அப்படியானா சரி, நம்ம எல்லாரும் ஏற்கனவே ஒவ்வொரு பேராக செய்திருக்காங்க. அப்படியானா எல்லாம் சேஞ்ச் செய்யறதுனால ஒரு பேரை வச்சுருவோம், சேஞ்ச் செய்வோம், என்ன பேர் வைக்கலாம், எல்லாருடைய நோக்கம் என்ன, குரான் ஹதீஸ் தானே, அப்ப குரான் ஹதீஸ் மாத்தி வச்சுட்டு போங்க, அதுல என்ன வேணும், பேர்லயே பேரே எல்லாருமே குரான் ஹதீஸ், குரான் ஹதீஸ் ஓகே, எல்லாரும் குரான் ஹதீஸ் மாத்து, அதுல குரான் வல் ஹதீஸ் எதார்த்தாங்க, அது அதுல மாற்ற இந்த பேரை மாத்த முடியாது. அதுல எந்த அல்லா தலா நல்ல விளங்கிடுங்க, இந்த பேர்லயே அதை ஒரு மாற்றம் செய்யவோ, தமிழ்நாடு பேர் சொல்லவோ, அல்லது ஐஎன்டிஜே சொல்லவோ, ஏஎன்டிஜே சொல்லவோ, என்என்டிஏ எதுங்க சொல்ல முடியாத அளவுக்கு அல்லா தாலா இஸ்லாத்துடைய மூலாதாரத்தை அதனுடைய பேராக ஆக்கிட்டான். குரான் ஹதீஸ், குரான் சுன்னா, குரான் ஹதீஸ், அல்லா அல்லாவுடைய ஏற்பாடு இது. அந்த அடிப்படையிலேயே இன்றைக்கி என்ன செய்யப்பட்டது, சரி ஓகே நான் அன்றைக்கி ஆரம்பித்ததான் இது. அப்போ இதோடைய துவக்கம் எப்போ, 1987 தான். அப்போ அப்போ அயலு குரான் வலஜீஸ் தான் நம்ம ஆரம்பித்தோம் அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் எல்லோரும் இருக்கும்போது அதனுடைய முதல் ஒருங்கிணைப்பாளராக தான் ஜெயலலாத்தின் என்பவர் தான் நம்ம நினைச்சதோ முதல்ல அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக நியமித்தோம். ஒரு வருடம் கூட ஆகவில்லை, அது மாற்றி விட்டது. நம் ஜம்யா பதிவு செய்யவில்லை. ஜம்யாவை பதிவு செய்தது 1989
105 bar 89 போடுறமா இல்லையா, 105 bar 89 தான் ஜம்யாவுடைய நமது, அது 89 89 தான் அந்த பதிவு செய்யப்படுது. பதிவு செய்கின்ற பொழுது தான் இந்த ஜம்யத்துக்கு நம்ம ஜம்யத்து அசோசியேஷனுங்கக்கூடிய அந்த பேர் அதில் இணையன்னு சொல்லி தான் ஜம்யத்தை சேர்த்தோம். நம்ம சகோதரர் சையீத் முகமது மதனி அவருடைய ஆலோசனை பேரில் ஜம்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற பேரில் 1989 அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படுகின்ற நேரத்தில் அன்றைக்கு நம்மளை இணைச்சார்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அந்த தலைவராக நம்ம செயல்பட ஆரம்பித்தோம். செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் தான் அன்றைக்கு நம்முடைய ஒரே இலக்கு, அன்னைக்கு ஜமாத்துக்கு இடம் கிடையாது, மர்க்கது கிடையாது, ஏன்னா ஒதுங்கக்கூடிய இடம் கிடையாது, காசு கிடையாது, பணம் கிடையாது, என்னுடைய வீடு தான் அன்றைக்கி மர்க்கஸ் விளையினுங்க. இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பல ஜமாத்து பேரில் எழுதப்பட்ட பல டாக்குமெண்ட்டுகளில் நீங்கள் அந்த பேர் தான் இருக்கும். நாளைக்கு அந்த என்ன நாளைக்கு நம்ம வீட்டையும் தூக்கிட்டு போயிடாதீங்க. அங்கே என்ன சொன்னீங்க 385 கேப் ரோடு கோட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த பேரில் தான் நம்ம, ஏன்னா அன்றைக்கு அலுவலகம் அதுதான், அந்த அலுவலக பேரை வச்சு தான் நம்ம நிறைய மேம்பட்டோம். அப்படி தான் அலுவலகம் நம்ம வீட்டில் தான் அலுவலகமாக அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டு அப்படி துவங்கப்பட்ட அது இன்றைக்கு அதோடைய அது சந்தித்த போராட்டங்கள் தியாகங்கள் அடிகொண்டே போகலாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்தோம், எப்படி வந்தது என்கிறதெல்லாம் நீண்ட வரலாறு, வரலாற்று துவங்க இல்லை, நான் சும்மா லேசாக அதனுடைய துவக்க இதை மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்கே நமக்கு இங்கே இதையெல்லாம் பேசி சொல்லி அதே பெரிய பாராட்டுகளை பெறுவதோ அல்லது ஹா ஹூ நாங்கள் அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுங்க. அந்த பெருமைக்குரியவன் அல்லாஹ், நம்ம செய்கிறது அல்லாஹ்வுடைய வேலை தானே இல்லையா. அல்லாஹ்வுடைய வேலைக்காகவே நம்மளை அல்லாஹ் தாலா தயார்படுத்திருக்காங்க, அதுதான் யதார்த்தம் அல்லாஹ்வுடைய. ஆனால் அன்பு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வருவது என்னன்னா, எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். சாக்கடையிலே கடந்த நம்மளை காப்பாற்றி இங்கே சுத்தப்படுத்தி நம்ம கொண்டு வந்திருக்கிறான். அப்படியானால் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ஃபீலிங் நம்மள்கிட்ட வரணும், ஒரு பொறுப்புணர்வு வரணும். அந்த உணர்வு நம்மள்கிட்ட வரவில்லையே என்றுதான் இந்த நேரத்தில் கவலைப்பட வேண்டும். வரலாறு பேசிட்டு போகிறதில்ல பெரிய காரியம். அன்பு சோழர்களே, நம்மிடத்தில் கவலை ரொம்ப குறைவாக இருக்கிறது. நீ பாருங்க உலகத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உலகத்தை அப்படியே தெரியும் பாருங்க, மக்களுடைய நிலையை பாருங்க. இந்த மனித இனமே இன்றைக்கு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்க அன்பு சோழர்களே, இன்னைக்கு அழிவில் இருக்கிறது. நாங்கள் வேனில் கோட்டார்லேருந்து ஏறி இந்த இணையம் வர வந்து சேரக்கூடிய வழியில் பார்த்துக்கிட்டே வாரேன் பார்த்துக்கிட்டே வாரேன். இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. வழியில் பார்த்தா நூற்றுக்கணக்கான ஆலயங்கள், அங்கே கூட்டம் கூட்டமாக மக்கள் சிறுக்கை அரங்கேற்றி கொண்டு யாரையோ அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய, பார்த்து பார்த்து நினச்சிக்கிட்டே வாரேன். சுபஹானல்லாஹ், இதையெல்லாம் எப்போ மாற்ற போகிறோம், இதை மாற்றுவது எப்படி, இது எப்படி மாற்றுவது? இது ஒரு புறம் சிறுக்கு அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. மாற்று மதத்தவர்கள் கோவில் என்றும் சாமி என்றும் சிலை என்றும் செய்திகளில் பார்த்தா பார்க்கின்ற போலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மாந்தி வர்ற மாதிரி மக்களுடைய மக்கள் கூட்டம் கூட்டம் நேற்று காட்டுறான். இன்னைக்கு என்ன மாசியா, மாசி மாசின்னு சொல்லிக்கிட்டு அக்கிரமமான காரியங்கள் அல்லாஹ் வைப்பார். இதை பற்றி கவலைப்பட்டிருக்கலாம் நீங்கள் என்னையா? நம்ம கேளுங்க, உங்களே நீங்கள் கேளுங்க. இப்படிலாம் மனித இனம் இன்னைக்கு நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. எப்படி யா ஆண்டவனே யாழ்லா எப்படி இவங்களை காப்பாற்றுறது? நம்ம போன்ற மனிதர்கள் நாளை நரகத்துக்கு போகிறதுக்காண்டி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, இவர்களெல்லாம் காப்பாற்ற வேண்டுமே. நபிதாயன் சொல்லலாம் அழைத்தலாம் அவர்கள் அதுதானே கவலைப்பட்டார்கள், மனிதர்களை பற்றி கவலைப்பட்டார்கள். அன்பு அவர்களை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கவலைப்பட்டார்கள், காப்பாற்றினார்கள், அதுக்கான போராடினார்கள். மனிதர்கள் மனிதர்கள் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும், நரகத்தை போய் கூப்பிட்டிருக்கானே, இது நம் கடமை அல்லவா என்று அந்த கடமை உணர்வை நினைத்து நினைத்து பாடுபட்டார்களே. நம்ம இந்த பாக்கியத்தை பெற்றிருக்குமே, நம்ம என்ன கவலைப்பட்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும்? மனித இனத்தை காப்பாற்ற இரவு பகலாக பாடுபட வேண்டும், இரவு பகலாக பாடுபட வேண்டும். அன்புச்சவர்களை எதையும் அர்ப்பணிக்க வேண்டும், நேரத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும், சொத்தியாக அர்ப்பணிக்க வேண்டும். இல்லை நம்ம ஒரு ஒரு இது இது முக்கியமான ஒரு அமர்வு, இதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டு நேரத்தில் சில என்ன நினைக்கா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பிசினஸ், இன்னைக்கு தான் வியாபாரம், இன்னைக்கு தான் வியாபாரம், இன்னைக்கு வியாபாரம், என்ன செத்த வியாபாரம்! ருதி கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்,
தூக்கி எறிடா அல்லாவுக்கு நான் போறேன். பொண்டாட்டி பிள்ளாடி ஓ இன்னைக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அல்லா தருவான், இன்னைக்குள்ள வியாபாரத்தை நாளை கொண்டு விட்டு ஆள, இன்னைக்குள்ள வியாபாரத்தின் சேர்த்து அல்லா நாளைக்கு ஆள. ஏய் ஆர்டர் இன்னைக்கு 10 மணிக்கு ஆள் அதிகமாக போதான். மாஷா அல்லா பார்த்தியா, நம்ம நேற்று அல்லாவுக்கு அவன் தியாங்க இன்னைக்கு வந்துடுறா. அந்த நம்பிக்கை வரணும் அன்புச்சோர்களை, அர்ப்பணிப்பு தன்மை வர வேண்டும். ரொம்ப யோசிங்க, ஒவ்வொரு கிளையிலையும் இதை பற்றி யோசிங்க. எப்படி செய்யலாம், எப்படி இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு சேரலாம், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மாற்றத்தை நபிகளால் ஏற்படுத்திய மாற்றம், நான் சா பொருளாதார மாற்றம் இல்லை, அரசியல் மாற்றம் இல்லை, நபிகளால் ஏற்படுத்திய மாற்றம். அந்த மாற்றத்தை செய்வது மூலமாகத்தான் எல்லா மாற்றங்களும், அரசியல் மாற்றமானாலும் வேறு எந்த புரட்சியானாலும், நபிகளால் செய்த அதே புரட்சியை நம்ம செய்தால் செய்வதுதான் இந்த நாட்டுக்கு இன்றைக்கு தேவை. இன்னை நம்ம எதிரும் முதிருமா இருக்கிறோம், எதிரிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், ஒளித்தாக வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள். நாம் தான் டார்ச்சர் அவர்களுக்கு, நாம் தான் குறி. வேற எந்த ஜாதிக்காரன் பேசப்படவில்லை, வேற எந்த மதத்தை பற்றி பேசப்படவில்லை. இன்றைக்கு மீடியாக்கள் பேசப்படுகின்ற ஒரு சமூகம் நம் சமூகம், ஆனால் அப்பாவிகள் ஒன்று அறியாதவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் பலிகளமாக்கப்படுகிறது, குறி வைக்கிறார்கள், துணை தெரிய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிகவும். அதுக்கு ஒரே வழி, கொடி பிடிப்பதாலோ கோஷம் போடுவதாலோ ஒரு 4 சீட்டு பார்லிமெண்ட்ல கிடைப்பதாலோ எம்எல்ஏ கிடைப்பதாலோ சாதித்து விடலாம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் சும்மா போலிகள், அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள்லாம் போலிகள், கொள்கையற்றவர்கள். நமக்கு கை கொடுப்பது கொள்கை புரட்சி. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். என்ன மாற்றம், இந்த சத்திய மார்க்கம் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும். மற்ற கொள்கையில் அல்லாவை மறுத்து வாழக்கூடிய மக்கள், அல்லாவை புரியாமல் இருக்கக்கூடிய மக்கள், இறை வைக்கக்கூடிய மக்கள், சமா சிலையும் சாமியும் சைத்தானையும் சைத்தானை கடவுளாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை மாற்றுகின்ற பணி. நீங்க ஒவ்வொரு பாருங்க, 10-200 பேர் இருக்கீங்க, ஒவ்வொரு ஆளும் நான் இந்த வருடத்துக்குள்ளால ஒருவரை நினைச்சுவேன், ஒருவரை குறி வைத்து அவருக்கு இந்த மார்க்கத்தை அன்பான முறையிலே பாசத்தோடு இரக்கமான முறையிலே சொல்லி புரிய வைத்து. எங்க புரிய வைக்க போறாங்க, வேர்கிழமைக்காரங்களே இன்னைக்கு இப்பதான் வராங்க, வேர்கிழமைக்காரங்களே இப்பதான் வராங்க, பணி சாப்பிட நேரம் ஆச்சு, எங்க போய் புரிய வைக்கிறதுக்கு? நான் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க, அதான் சொல்லிட்டே இருக்கேன் பாருங்க. அன்புச்சோர்களை, அன்புச்சோர்களை, ஒவ்வொருவரும் அவங்களுடைய குறி என் மூலம் ஒரு சகோதரர் ஒரு வருடத்தில் ஒருவரை கொண்டு வர வேண்டும், களிமா சொல்ல வைக்க வேண்டும். அதுக்கு அவன் எதையும் சத்தையும் ஏசினாலும் கேட்டுக்கணும், பேசினாலும் கேட்டுக்கணும். அவன் தகாத இதை பற்றி தான் தம்பி அண்ணே இறக்கப்பட்டு அப்பா உன்னுடைய நலனுக்குப்பா நீ மறுபடிக்கு பின்னால் வெற்றி பெறணும் நீ நல்ல. இப்படி சொல்லி 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 ஆட்கள் அவனை புரிய வச்சுட்டா அவங்க நாளைக்கு அவங்க தான் நம் கை கொடுப்பாங்க. நாளைக்கு அவங்கள வைத்துத்தான் ஆட்சி, நாளைக்கு அவங்கள வைத்துத்தான் மாற்றங்கள். நவிகா செல்லதாலே சில மதியினா அவளை ஆட்சி எப்படி செய்தாங்க, இவங்க இந்த மாதிரி உருவாக்கித்தான் செய்தாங்க. 13 ஆண்டு காலம் செய்த மாபெரும் புரட்சியிலே உருவாக்கப்பட்ட சமூகத்தை வைத்துத்தான் ஆட்சி அதிகாரம். அன்புச்சோர்களே, அப்படிப்பட்ட மகத்தான பணி நாம் செய்தாக வேண்டும். அதற்குத்தான் நம்ம ஜமாத், கொள்கை புரட்சி, வேற எதுவும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா புரட்சி, அல்லாஹ்வை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற புரட்சி. இதை நீங்கள் செய்ய வேண்டுமானால் முதல்ல நீங்கள் மார்க்கத்தை தெரியுங்க, நீங்கள் முதல்ல மார்க்கத்தை. நம்மள பல சகோதரர்கள் மார்க்கம் தெரியாமல் இருக்கிறார்கள், நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க, சிலர் இருக்கிறார்கள் குரான் கூட ஓய் தெரியாமல் இருக்கிறார்கள், அடிப்படை விஷயங்கள் தெரியாது. அதனால் முதல்ல இஸ்லாத்தை பற்றி அறிப்படுத்திங்க, நான் முதல் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன், அல்லாவை பற்றி ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், அல்லா நான் யாரும் அறிவித்து புத்தகம் போட்டிருக்கிறேன், இஸ்லாமிய பாடத்திட்டோன்னு ஒன்று போட்டிருக்கிறேன். இது பாலர்களுக்கு வேண்டி போடப்பட்ட பாடம்,
நீ வரலாறு தெரியறா இருந்தா தவி வரலாறு, நீண்ட வரலாறு நான் உங்களுக்கு சொல்லல, வரலாறு அதை தெரியா இருந்தால் ஒரு புஸ்தகத்தை போட்டோம். நீங்கள் பார்த்து இந்த புஸ்தகத்தை பார்க்காதவங்க கை வைத்துங்க, பார்த்தவங்க நிறைய பார்க்காதவர்கள்லாம் கை வைத்துங்க, இந்த புஸ்தகத்தை படிக்காதவர்கள் பாருங்க பாருங்க. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், நம் ஜமாஅத்தில் அங்கம் வகிக்கிறீர்கள், ஜமாஅத்தில் இருக்க அன்பு சோர்களே, இதுதான் வரலாறு. இந்த வரலாறை நீங்கள் படிங்க, இது இது போட இறக்க இது போட்டு இன்னைக்கு ஏறக்கூடிய 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு நம்ம தான் எழுதணும். ஒவ்வொருவரும் படிங்க வரலாறு, அதனால் எதுக்கு வேண்டி படிங்க, நான் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். சில ஏமாற்று பேர் வழிகள் தவினுடைய வரலாற்றையை புரட்டி கொண்டிருக்கிறார்கள், பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வாதிகள். காரணம் என்ன? உங்களுடைய அறியாமை, நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க. இது ஒவ்வொரு ஆளுடைய கைடு, நான் கொண்டு வரல, எனக்கு ரெண்டு காரி தான் கொண்டு வந்தேன், தலைமையில் தலைமையில் இருக்கு கேட்டுக்கிட்டுங்க. ஒவ்வொரு கிளையிலிருந்தும் வாங்கி படியுங்கள், ஒவ்வொரு கிளையிலும் எடுத்து வாங்கி அவசியம் படியுங்கள். எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்கி படியுங்கள், சும்மா தர சொல்கிறேன் வாங்கி படிங்க, காசு கொடுக்க முடியாதா? வரலாறு துவக்கத்திலேருந்து கடைசி வர எப்படிப்பட்ட, நான் அன்புச்சோர்களை அல்லாஹ்வை பயந்து எழுதியிருக்கிறோம். யாருடைய பேரையும் நம்ம வேண்டுமென்று இங்கே விட்டதே கிடையாது. அவன் எனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி தான், நண்பனாக இருந்தாலும் சரி தான், நம்ம ஜமாத்தை குளிதோண்டி புதைப்பதற்கு பாடுபட்டவனாக இருந்தாலும் சரி தான், அதெல்லாம் இங்கே பேச்சில்லை. யதார்த்தம் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும், யதார்த்தம். நீங்கள் இதான் படிக்காதனால தான் இன்றைக்கு ரொம்ப குழப்பங்கள். அந்த வரலாறு படிங்கள் அனுப்பிச்சோரை, நாளையே நீங்கள் வாங்கி அதுக்குண்டான ஏற்பாடு செய்ய, ஒவ்வொரு கிளை தலைவரும் அதுக்கு நான் ஏற்பாடு படுத்தி அந்த கிளையில் வச்சு, இன்னும் சொல்ல போனால் ஃபஜ்ர் துலகி பிறகு குர்ஆன் சொல்ல பிறகு இந்த புத்தகத்திலேருந்து ஒரு ரெண்டு பக்கம் படிங்க. இது ஜமாஅத்தி, நாம் ஏன் இந்த ஜமாஅத்தில் இருக்கிறோம், அது எப்படி உருவாச்சு தெரிந்தாக வேண்டும். படிங்க, எதிர்கால தலைமுறை உங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், அன்புச்சோரை வசியத்து செய்யுங்கள் உங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு வசியத்து செய்தார்கள், என்னுடைய அறிவு மகரே, என் பிள்ளைகளே, எனக்கு பின்னால் நீங்கள் எந்த ஜமாத்தில் இருக்க போறீர்கள், எனக்கு பின்னால் எந்த ஜமாத்தோடு போக போறீர்கள், கண்ட ஜமாத்துக்கு பின்னால் போய் சீரழியாதீர்கள், சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு, உருவாக்குங்கள் இளைய தலைமுறையை, வரலாறு சொல்லி கொடுங்கள். அத்தனை ஜமாத்துகளும் குப்பை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனையும் கொள்கை இல்லாத ஜமாத்துகள், கண்டவன் பின்னால் போகக்கூடிய ஜமாத்துகள், உலக ஆராய்ச்சி பின்பற்றி சொல்லக்கூடிய ஜமாத்துகள், கொடிபிடிக்கின்ற கோஷம் போடுகின்ற ஜமாத்து, கொள்கைக்காக வேண்டி பாடுபடுகின்ற ஒரே ஜம்யா, நம ஜம்யா தான். அதில் உறுதியாதீங்க, அடித்து சொல்லுவோம், எங்கும் சொல்லுவோம், எந்த கட்சி கலாக்கார தலைவருக்கு அத்தனை பேரோட நமக்கு தெரிஞ்சோம் தான், வேற ஒன்றும் புதுசாக கிடையாது, அவ்வளோ நம்ம கொண்டு உருவாக்கப்பட்ட ஆட்கள். அதனால் அன்பு சோழர்களே, நம்ம காலம் முடிய போகுது, எதிர்காலத்தில் நீங்கள் நம் சந்ததிகள் இதை மறந்து விடக்கூடாது, அதனால் நீங்கள் பாடுபடுங்க. அடுத்து அன்பு சோழர்களே, இஸ்லாமிய இஸ்லாத்தை பற்றி நீங்கள் சொல்லும்போது இஸ்லாத்தை அடிப்படையான விஷயங்களை செய்ய பாடத்திட்ட அடிப்படையில் நீங்கள் படிங்க, நீங்கள் சரியாக படிக்கல. அல்லாஹ் தான் யார்கிட்ட கேட்டால் ஒரு பாராகிராஃபில் சரளமாக அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பயிற்சி எடுத்துருக்கோமா? இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டால் சரளமாக யார் கேட்டாலும் ஒரு சின்ன ஒரு பாராகிராஃபில் மலமளமளமளமளன்னு சொல்லி பாடமாக்கி வைக்கிறோம். குர்ஆன் இருக்குது, அஜித் இருக்கு, வேற விஷயம், அது குர்ஆனை மூல சொல்லி விளக்க முடியாது. மாற்றி மாற்றவனுக்கு 10 sentences சொல்லி கொடுத்தரணும், ஒரு பேராகிராஃபில் நபீனா யாரும் சொல்லி கொடுத்தரணும். அப்படி பயிற்சி எடுங்க சகோதரர்களே. இல்லை, குர்ஆனில் இருந்து 4 சின்ன சூரா, 4 சூராக்களுக்கு, சூரத்துல் ஃபாத்தியா, சூரத்து நாஸ், சூரத்து ஃபரக், சூரத்து இக்லாஸ், 4 அத்தியாயங்களுக்கும் எனக்கு சரளமாக அர்த்தம் தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திருக்கிறீர்களா? கேளுக்கு பயிர் சொல்லுங்கள். அது தெரியாமல் நம்ம ஜமாத்தில் இருக்கையில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த இதான அடிப்படை, இஸ்லாத்தின் அடிப்படை. இஸ்லாத்திய பாடத்திட்டம் நம்ம போட்டிருக்கிறோம், பாடத்திட்டம்
சின்ன பிள்ளைகளுக்குள்ள நீங்களும் சின்ன பிள்ளை தான். இதில் உள்ளதை தெரியாத வரை அவர் சின்ன பிள்ளை தான், எல்கேஜி தான். இது தமாஷில் இங்கெல்லாம் இங்கெல்லாம் ஏது முகஸ்துதிக்க வேண்டி பேசக்கூடிய இதெல்லாம் கிடையாதுங்க. முகஸ்துதிக்க வேண்டி இல்லை, எங்களை பாராட்டான்னு திட்டிட்டு போனாருங்கன்னா அதை பற்றி எங்களை கவலை இல்லை. இதில் உள்ள விஷயங்களை யாரெல்லாம் தெரியவில்லையோ அவர்கள் அத்தனை பேர்களும் மார்க்க விஷயத்தில் எல்கேஜி தான். அதனால் எல்கேஜி உள்ள பிள்ளைகளுக்குள்ள பாடத்தை நாங்கள் படிக்கிறதா என்று கேட்கல அர்த்தம் இல்லை. படித்தா தெரிஞ்சா கூட போய் தெரிஞ்சுக்கிடுங்க, அதை ரிப்பீட் பண்ணுங்க, அதை உறுதிப்படுத்த. இது ரெண்டாவது அடுத்த அவசியம் தெரிய வேண்டியது அவசியம். இஸ்லாமிய பாடத்திட்டம் எல்லாரும் படிக்கணும். இதில் எல்லாம் எல்லாம் உள்ள இருக்கு. 6 சப்ஜெக்ட் இருக்குது. இதில் இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாமிய மூலாதாரம், ஐபாதத்துகள், சீரா, அஹ்லாக்கள், அடிப்படை ஒரு மூமினுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது. சின்ன பிள்ளைகள் உள்ள தான் இது 6, 7, 8 உள்ள பல வகுப்பில் உள்ள பிள்ளைங்களுக்குன்னு போடப்பட்டது. பாருங்க, சும்மா பெருட்டி பாருங்க, சும்மா படிங்க, எதே இல்லாமல் படிக்க நேரத்தை போகிறீங்க. படிங்க, அறிவு கிடைக்கும். இதை படிக்காதவரை ஜமாத்தில் இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து நம்ம ஜமாத்து எதுக்காக உருவாக்கப்பட்ட ஜமாத்து? கொள்கை தானே. முதல்ல கொள்கை நம்மளாம் தெரியணும். நம்ம தெரியாமல் எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் கொள்கையை? நம்ம தெரியாமல் எப்படிங்க சொல்ல முடியும் கொள்கையை? நிறைய பேருக்கு தெரியலைங்க. நான் யதார்த்தம், நான் இன்றைக்கு ஒரு ஊருக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் சில சகோதரிகிட்ட அடிப்படையான விஷயம் கேட்குறேன். பேபேன்னு முழிக்கிறாங்க மேடையில். ஒரு ஆள் தலைவித்தாக பேசுகிறாரு குரான் வசனத்தை, சவச்சு கொட்டுறாரு குரான் வசனங்களை. குரான் வசனத்தை எப்படி உச்சரிக்கணும் தெரியலைங்க. எனக்கு மானக்கேடாக இருந்தது அந்த மேடையில் இருக்கிறது. நம் ஜமாத்தில் இப்படி இருக்கிறார்களா? இந்த 30 வருஷம் ஆயிட்டும் அப்படியெல்லாம் என் நம்ம பயிற்சி எடுப்பங்க. அடுத்தவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம கொள்கை தெரியும். இதுக்குத்தான் யாரும் முயற்சி பண்ணலை, யாரும் செய்யாது. நிறையில் கொஞ்சம் சரியாக போடுறது தான் நம்ம ஒரு பொச்சத்தை போட்டோம். தெளிமாய் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் A to Z கொள்கை சம்பந்தப்பட்ட A to Z எல்லாம் இருக்கு. 200 கேள்வி ஷேக் அவர்கள் பார்வையிட்டார். 200 கேள்வி அதற்குண்டான பதில். அவ்வளவு கொள்கை தான். ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும். குறிப்பாக நமது ஜமாத்தில் உள்ளவர்கள் கொள்கைனா என்னான்னு தெரிஞ்சு ஆக வேண்டும். நீங்களும் தெரிய வேண்டும், உங்களுடைய மனைவி மக்கள் தெரிய வேண்டும், உங்களுடைய சந்ததிகள் தெரிய வேண்டும். இன்னும் சொல்லாமல் நான் கூட இதை கிளாஸ் விருதோச்சியால் பள்ளி மதிசாலை மதிசாலைக்கும் போது பிள்ளைங்களுக்கு ஒரு பதிவு தொலை பின்னால் ஒரு நாளைக்கு ரெண்டு கேள்வி வச்சு அதுக்கு விளக்கம் சொல்லி அப்படியே கிளாஸ் எடுக்கிறது. கிளாஸ் வகுப்பில் பதிரில் தொழில் முடித்த உடனே கேள்வியை கேட்டு அதுக்கு பதில், கேள்வி கேட்டு அது மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அன்புக்குரிய சோதனை பற்றியெல்லாம் நான் சொன்னேன் பற்றியெல்லாம் முடிஞ்சுதான் அடுத்த சாப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுடியாது. ஒரு மணி வரைக்கும்
எல்லாரும் மகன் சொல்லி முடிஞ்ச உடனே துவா வரீங்களா? ஆ ஆ அதான் அதுதான் தரப்பியா பாக வா துவா ஓதாட்டா ஓதிக்கிடுங்க. துவா ஓதுனா என்ன நன்மை கிடைக்கும்? சுல்லாய் சுல்லாச்சுன்னா அவங்களோட நினைச்சா சுருக்கத் தெரியும், அவங்க சபாத்து கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் செயல்பாடுகளை நம்ம வாழ்க்கையில் அமல்படுத்தணும். அதை நம்ம படுத்திட்டு தான் இருக்கிறோம், இருந்தாலும் சரி சமயம் தான் மறந்துடும் சாதிங்க. அன்பு அன்பான சோழர்களே, அப்போ இந்த வகுப்பில் நம்ம ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் உல் ஹதீஸ் JQH ஜாக் ஜாக் ஜாக்னு சொல்லாதீங்க, அதை தவறுங்க. நான் அதான் பல தடவை சொல்லிகிட்டே இருக்கேன், நம்ம ஜாக்குங்கிற நம்ம அமைப்பு பேர் பேர் இல்லை, நம்ம அமைப்பு பேர் ஜாக் கிடையாது. அதுதான் செலவனும் அவன் ஜாக்கு பாக்குன்னு சொல்கிறானோ அவன் சொல்ல ஜாக்கு அடிக்கும் ஜோக்குன்னா இப்படிலாம் கிண்டல் பண்ணுறான் பண்ணா அவன் அது அவங்களுக்கு வேண்டிய நான் சொல்லலை. ஆனால் நம்ம அமைப்பின் பேர் ஜாக்கு அல்ல, நம்ம அமைப்பின் பேர் JAQH சொல்கிறான் தான் அப்படி சொல்லிவிடுங்க. JAQH சில சமயங்களில் சில மாற்று மாற்றவங்கள் அதிகாரிகள் அவங்களுக்கு சில புரிய வைக்க வேண்டிய கண்டிஷன் தான் அவசியத்துக்கு என்ன செய்யலாம், ஜாக்கு அமைப்புன்னு சொன்னால் அவனுக்கு புரியும், அது சொல்லிக்கலாம். அவ்வளோதான் வரேன். இந்த ஜமாத்துடைய பெயர் ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், அதை விளங்கிடுங்க. அந்த அமைப்பினுடைய தோற்றம், அது எப்படி உருவாக்கப்பட்டது, அது உருவாக்கப்படுவதற்குண்டான உருவாக்குவதற்கு முன்னால் உள்ள தமிழகத்துடைய நிலை, முஸ்லிம்கள் நிலை, மதரசாக்கள் நிலை, மார்க்க அறிஞர்கள் நிலை, இதெல்லாம் தெரிஞ்சோம். இந்த அமைப்பு உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன தெரிஞ்சோம், தெரியுமா இல்லையா? ஏன் இந்த இந்த ஜமாத் மற்ற ஜமாத் அந்த நேரத்தில் வேறு எந்த ஜமாத்து ஏற்கனவே உள்ள ஜமாத்தில் சேராமல் இதை உருவாக்க வேண்டியது அந்த ஏன் அதை நம்ம உருவாக்கணும் என்பதும் தெரிஞ்சோம். அவசியம் தேவை உறிஞ்சிட்டோம். அடுத்தது தேவை, ரொம்ப நம்ம உயிரை விட மிகப்பெரிய தேவையாக இந்த ஜமா இப்படி ஒரு அமைப்பு மக்களை நேர்வழிப்படுத்துகின்ற, சத்தியத்தின் பக்கம் அழைக்கின்ற, சிறுக்கில் கிடக்கின்ற மக்களை காப்பாற்றி தௌஹீத் பக்கம் கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம், ஒரு கட்டாயம் ஏற்பட்ட காரணத்தினாலும், அதை செயல்படுத்துவதற்கு நாணயத்து தமிழகம் கிடந்த காரணத்தினாலும் இந்த ஜமாத்தை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்படிதானா? அது தெரிஞ்சிட்டோம். அடுத்து இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இவ்வளோ இந்த இடைவெளி காலத்தில், இந்த ஏறக்குறைய 35-22 காலத்தில் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு முடிந்த அளவுக்கு நம்மளால் அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றலுக்கு உட்பட்டு ஏதோ ஒரு செய்திருக்கிறோம். அதுதான் இல்லையா? ஒன்றும் இல்லாத இந்த தமிழகம் நம்மளாம் தெரியாமல் தெரிஞ்சிருக்கமா இல்லையா? இதே பெரிய பாக்கியம் இல்லவா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரிய பாக்கியம். இருந்தாலும் இன்றைக்கி ஏறக்குறைய 100 மர்கஸ்களை உருவாக்கி விட்டோம். கனியாமல் இல்லாத சென்னை வரை பல ஊர்களில் அல்லாஹ் பற்றியை தெரியக்கூடிய ஒரு நிறைக்கு மக்களை கொண்டு வந்து விட்டோம். பல மாற்றங்கள் உருவாகி வருகிறது. இருந்தாலும் இதுவெல்லாம் காணாது, இதுவெல்லாம் ரொம்ப லோ, அதுக்கு சதவீதம் கூட போட முடியாது. நபிகளா செய்த புரட்சியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கு சதவீதமே கிடையாது. அதனால அடுத்த இலக்கு என்ன, நமக்கு நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய இலக்கு என்ன, அதை நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. நம்முடைய இலக்கு நாம் தெரிந்து விட்டோம், நாமும் தெரிய வேண்டும், நம்முடைய குடும்பம் தெரிய வேண்டும், நம்முடைய உத்தார உறவினர்கள் சத்தியம் தெரிய வேண்டும், நம்மை சுத்த சூழலிக்கூடிய நம்ம மக்கள் சிறுக்கில் கிடக்கிறார்கள், நம்மளோட முஸ்லீம் என்ற பேருதாகிகள், அவர்களுக்கு நாம் இதை எடுத்து சொல்ல வேண்டும். அதே மாதிரிதான் இன்றைக்கு தௌஹீத் ஏகத்துவ சிந்தனையை உருவாக்குவது வேண்டும் என்ற அமைப்பில் ஒன்றுபட்ட ஒரு சமூக ஜமாத்தை உருவாக்கி பின்னால் சுயநலவாதிகள் இந்த ஜமாத்தை உடைத்து சிதறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களை இனம் காட்ட வேண்டும். அங்கு அறியாமையின் கப்பம் போயிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, ஏய் நீ தவறான வழியில் போயிட்டு இருக்கிற, வரலாறு படி, வரலாறு தெரிஞ்சுக்கோ, ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக நீ உயிரை கொடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அதை நீ சிதைத்து சென்றுவாயானால் மன் சுத்தபின், எவன் பிரிவினை ஏற்படுத்தி தனித்து போறான் நரகத்திலே தனிமையாக கிடப்பான், மீண்டும் வந்துவிடு. எந்த ஜமா ஒன்றுபடுத்திய ஜமாத்தா உருவாக்கப்பட்ட அந்த ஜமாத் தான் உண்மையான ஜமாத், கொள்கை ஜமாத், அதில் அவன் சேர்ந்து விடு என்று மக்களுக்கு சொல்லி அவங்களை புரிய வைக்க வேண்டும். நம் மீது பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொய்யர்கள். நம் ஜமாத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு எந்த அடிப்படை காரணம் கிடையாது.
மார்க்க ரீதியான உலகாதாயம் தான் காரணம். உலக ஆசை, பண ஆசை, பதவி ஆசை, மூன்றாவது ஆசை பெண் ஆசை. கடைசியில் ஆசையில் முடிக்கிட்டால அதுதான் காரணம். கடைசி அதில் பாதாளத்திலே விழுந்தார்கள். விழுகா வேற எந்த ஆசையும் கிடையாது. கொள்கை கிடையாது. கொள்கை எத்தவர்கள் அன்பு சோர்களை ஆதாரத்தோடு காரணம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களை யாருக்கும் தெரியாது. நல்ல வளைகளுங்க. அகமாவஞ்சனா எல்லாம் தெரிஞ்சவன் அல்ல. இந்த விஷயத்தில் இந்த மாதிரி கொஞ்ச விஷயங்கள் தமிழகத்தில் இந்த வரலாறுகள் இதுகள்லாம் உருவாகி எப்படிலாம் இங்கெல்லாம் கலை கோச்சிங்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் நடந்துங்கக்கூடிய அந்த விஷயங்களை பொறுத்தவரையில் நம்ம இருந்ததுனால நம்ம தெரியும். உங்களுக்கு நம்ம தெரிஞ்ச மாதிரி உள்ள தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த மக்கள் அப்பாவிகள் இந்த அப்பாவித்தனமாக போயிட்டு இருக்காங்க. போகிற காட்டுக்கூட்டம் போதா இல்லையா? குரான் கூட ஒரு பயிலுக்கும் அது தெரியாது. கூட்டு வச்சு இஸ்லாத்து கடமை நல்லா சொல்லிடா தெரியாது. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் அன்பு சோழர்களே. அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சு எப்பா ஒன்றுபட்ட ஒருத்தர் நாளை அதால் பயச்சுணும் வாசிச்சு அப்படி இல்லை. இதை சொல்லித்தான் மக்களை சேர்த்து வச்சோம். சேர்த்த ஜமுகத்தை சிதறிட்டு போகாதீங்க. பொய் காரணங்கள் சொல்லி பிரித்து விட்டார்கள். அவர்கள் ஏமாந்து விடாங்க. அவங்களையும் கொண்டு வரணும். அதற்கெல்லாம் மேலா அடுத்த கட்டம் என்னன்னா உலக மக்களுக்கு அல்லாவை பற்றி அறியாமல் இருக்கின்ற மக்களுக்கு அல்லாவை நீங்கள் புரிய வைங்க. அல்லாவை புரிய வைக்கின்ற வேலையை நீங்கள் சரியாக செய்துட்டு வைங்க. உலகத்தில் மாற்ற வந்துடும். கண்டிப்பாக மாற்ற வந்துடும். இன்னைக்கு சாமியை வணங்குறான், சிலையை வணங்குறான், இன்னைக்கு பல மதத்தில் இருக்கிறான், ஜாதி பேரில் இருக்கிறான். சாமி சாமின்னு உயிரை கொடுக்குறான் சாமிக்க வேண்டி. காரணம் என்ன? படைத்தவன் யாரும் நான் புரியலை. நல்ல வளைகிறங்க. நான் எதார்த்தம் அதுதான் புரியலை. அவன் புரிஞ்சு செய்யலை அனுப்பிச்சவர்களை. நீங்கள் அந்த மக்களை அறிய அல்லாவை சரியான முறையை தனியாக உட்கார வச்சு புரிய வச்சு மென்மையாக சொல்லுங்கள். அப்படியே மாறிடுவான். இது யதார்த்தம். இது தாவாவுடைய யதார்த்தம். அதனால் என்னுடைய இப்போ என்னுடைய இறுதி கால கட்டத்தில் நான் மக்களுக்கு புரிய வைப்ப அல்லாஹ் அல்லாஹ் தான் சொல்லி இப்போ அல்லாஹை பற்றி சொல்கிற வேலை தான். எங்கே அவங்க கருத்துக்கிட்டு அலையிறேன். அல்லாஹ் நீங்களே நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. அல்லாஹ் யார் அல்லாஹ் அல்லாஹ் அன்பு சோறையில அல்லாஹ். இது என்ன? அல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொன்னது. நான் என் கை சிறக்கு இல்லை. அல்லாஹ்னா யாருன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான்னு அந்த விஷயங்களை போட்டிருக்கிறோம். இதை நம்ம படிக்கணும் முதல்ல. ஒவ்வொரு நீங்கள் உங்களை முடிஞ்ச அளவுக்கு, நான் முஸ்லீம், மாற்று மாதத்தில் இந்துக்கள் இருக்காங்களா இல்லையா, இந்துக்கள் கிறிஸ்தவர்கள், முடிஞ்ச அளவுக்கு அவன் படிக்கும். நான் கூட இப்போ பிராயத்தில் போகும்போது பார்த்து பயந்து பயந்து எல்லாம் பக்கத்தில் பெரியும் பட்ட ஓட்டமாக பெரிய பெரியலாம் இருப்பான். சார் கிஃப்ட், ஒரு கிஃப்ட், ஒரு அன்பளி. அவனுடைய மூடு எப்படி பார்த்தேன். அவன் ஆ உண்டாங்க பாய் பாய் உண்டாங்க பாய். நான் கண்ணால் பார்த்து என் கிட்ட நான் இருக்கிற பார்த்து படித்து முடிக்கிறவரை பார்த்து போடு. நான் இப்படி தான் பார்க்குறேன். பெண்கள் ஆண்கள் அதிகாரிகள் கார் நம்ம செய்யாத குறைங்க. நம்ம செய்தோம்னா நம்முடைய பணி முடிஞ்சது. நம்ம எத்தி வச்சுட்டோம், கொடுத்துட்டோம், ஒருவனுக்கு எத்தி வச்சோம். இன்னமா உமா அலைனா இல்லை பலாகுல் முபீன். எத்தி வைப்பதை தவிர நமக்கு வேற இல்லை. கொண்டு போய் சேர்த்துட்டோம். நீ யாழ்ல நீ தான் ஹிதாயத்து கொடுக்க வேலை. அது இந்த வேலையை செய்யுங்க. நம் இலக்கு அல்லாவை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் நம் இலக்கு. அதானா வேற இலக்கு இருக்கா? அதை செய்யுங்க. இன்ஷால்லா அல்லாஹ் தலா நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக்குவானாக. சரி, அடுத்தால ஷேக் பேச போகிறாங்க. இன்ஷால்லா அவங்களுடைய உரை இருக்கும். 2 மணிக்குத்தான் சாப்பாடு. அது பரவு காலம் கிடையாது. நீங்கள் உங்களை பனிஷ்மெண்ட் பின்னால் வந்து அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட். வந்த உடனே சாப்பிட்டு போகிறாங்க வந்திருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டு. 2 மணிக்கு தான் சாப்பாடு. அது வர தண்ணி குடிச்சுடுங்க, ஜூஸ் தருவாங்க. அது வர ஷேக் சொல்லுவாங்க. நான் அடுத்து சில உங்கள்கிட்ட கேள்விலாம் கேட்கலாம் நினச்சா அது ஆரம்பித்து அது போயிட்டே இருக்கு. கடைசியில் வச்சுக்கலாம் இன்ஷால்லா. இப்பொழுது அவருடைய ஒரே ஆரம்பமாகவும் ஏதாவது தப்பு தவறு இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க. ஏதாவது இருந்தால் சுட்டி காட்டுங்க, திருத்திக்கிடுவேன் இன்ஷால்லா. அல்லாஹ் போதுமானவன். வாஹர் தவான் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, ஷேக் அவர்கள் சொன்னது போல இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மாநில தலைவர் எஸ் ஐ அப்துல் காதர் மதனி அவர்களுடைய உரைக்கு பின்னால் நம்முடைய சாப்பாடு